அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது என்னவளே அடி என்னவளே எனும் இனிய முடிவு கொண்ட குடும்ப நாவல். பகுதி ஒன்று. எங்கேயோ இடியிடிக்கும் சத்தம் கேட்டது. ஆற்றங்கரையோரம் கால்நடைய நடந்து சென்று கொண்டிருந்தவளை தட்டி எழுப்பிவிட்டது இடி. சிந்து திடுக்கிட்டு கண் விழித்தாள். ஜன்னல் வழியே அழுக்காய் தெரிந்தது வானம். இரவெல்லாம் பளபளத்து கொண்டிருந்த வெள்ளிக்காசுகளை சுத்தமாய் பெருக்கி தள்ளி விரட்டியிருந்தது மழைமேகம். சுவர் கடிகாரத்தின் ரேடிய முட்கள் ஐந்தரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன. இன்னும் கொஞ்சம் படுக்கலாமா எனக்கெஞ்சிய சோம்பேறித்தனத்தை போர்வையுடன் உதறிவிட்டு வேகமாய் எழுந்தாள். பாத்ரூமில் நுழைந்து ப்ரஷ் பண்ணி முகம் கழுவிக்கொண்டு வெளியே வருகையில் நுழைவாசல் திறந்து பல்பு எரிந்து கொண்டிருந்ததை பார்த்தாள். ஓ, அம்மா எழுந்துட்டாங்களா? வேகமாய் வாசலுக்கு வந்தாள். கமலி நெளிநெளியாய் கோலம் போட்டு கொண்டிருந்தாள். கை வளைந்து நெளிந்து ஓட அழகாய் பளிச்சிட்டது கோலம். கமலிக்கு விதவிதமான போடவே கடினமான கோலங்கள் எல்லாம் அத்துப்படி. அந்த விஷயத்தில் சிந்து அம்மாவின் ரசிகை. ஏம்மா கோலம் போடுற, வானத்தை பார், கண்டிப்பாக மழை வரும். மழை வருதோ வரலையோ, இங்கெல்லாம் பொண்ணுங்க காலையில் எந்திரிச்சதும் வாசல் தெளிச்சு கோலம் போடுறனும், அம்மா நிமிராமல் பதில் சொன்னாள். இங்கெல்லாம் என்ற வார்த்தை நகர்ந்து போ என்பது போல் ஒட்டாமல் வந்தது. சிந்துவிற்கு வலித்தது, ஆனாலும் சிரித்தாள். காஃபி போடவாமா? வேணாம் வேணாம், நான் வந்து போடுறேன். அவருக்கு நான் போட்டாதான் பிடிக்கும். அவர் என்பது சிந்துவின் தகப்பனார். அம்மாவுக்கு என்னிடம் மட்டும் மனசும் உதடும் ஒட்டவே ஒட்டாதோ? உள்ளே வந்தாள். ஒரு பிரம்பு கூடையில் முன்தினமே சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து வாங்கி வந்திருந்த மளிகை சாமான்களை எடுத்து சமையலறை மேடை மேல் வைத்தாள். பிளாஸ்டிக் அவர்களை கத்தரித்து அரிசி, பருப்பு, உளுந்து, கம்பு என்று தனித்தனியே கொட்ட முற்பட்டவள் சில கணங்கள் யோசித்து கலைமேட்டை உத்தேசித்து சற்று அளவை குறைத்து போட்டாள். கமலி ஸ்டவ்வில் பாலை வைத்து குளிக்க ஓடினாள். அம்மா என்ன டிஃபன் செய்யப்போகிறாள்? சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஃப்ரிட்ஜிலிருந்த இட்லி மாவை எடுத்து சமையல் மேடை மேல் வைக்கப்பட்டிருந்தது. ஓ, இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று. சரி, சட்னி அரைச்சிடலாம். அம்மாவின் வேலைப்பழுவில் கொஞ்சமேனும் சுமக்க ஆசைப்பட்டு தேங்காய் உடைத்து துருவி, இஞ்சி, மிளகாய், பொட்டுக்கடலை வைத்து மிக்சியில் ஓடவிட்டாள். வழித்து கொட்டி உப்பு சரி பார்த்து தாளித்து கொட்டினாள். அதற்குள் கமலி வந்துவிட்டாள். சிந்தால் சோப்பின் வாசனை அரை முழுக்க ரம்யமாய் நுழைந்தது. லேசான மஞ்சள் பூச்சில் பளபளத்த முகத்தில் அளவான சைஸில் ஸ்டிக்கர் போட்டு அம்மாவின் அழகை ரசித்தாள். என்ன தாளிச்சா? சட்னிமா, இட்லி தானே சுடப்போற, சட்னி அரைச்சிட்டேன், பெருமிதமாய் சொன்னாள். என்ன சட்னி? பாத்திரத்தை திறந்து பார்த்தாள். தேங்காய் பொட்டுக்கடலை சட்னிமா. உன்னை யார் அதிக பிரசங்கித்தனமாக இதை அரைக்க சொன்னது? அவர் கொத்தமல்லி சட்னியில் கேட்டாரு, வீணாக்கிறதுக்குன்னே பிறந்தியா நீ? சை! கமலி அழுத்து கொண்டாள். என்னாச்சுன்னு இப்படி கத்தற? ஊர் உலகத்தில் என்னாட்டம் உள்ள பொண்ணுங்கள்லாம் கிச்சன் பக்கமே எட்டி பார்க்கறதில்ல. ஆனால் வழியை வந்து உதவணும்னு நினச்சா இப்படி தான் பேசுவியாமா என்று பதிலுக்கு உரிமையோடு கத்த நினைத்தாள். ஆனால் முடியவில்லை. அம்மாவின் முகம், அவள் பார்வையில் தெரிந்த அந்நியம் அவளால் பேச முடியலை. சிறுத்தீயில் நன்கு காய்ந்திருந்த பாலில் முன்னமே இறக்கியிருந்த டிகாஷனை விட்டு அரை ஸ்பூன் சர்க்கரை கலக்கி வைக்கும் போதே சிந்து கேட்டாள். அப்பாவுக்கு தானே? நான் கொடுத்துட்டு வரேன். வேணாம். சொல்லி முடிக்கும் முன்பே டம்ளருடன் அறையை விட்டு வெளியேறியிருந்தாள் சிந்து. என்ன இது அதிக பிரசங்கித்தனம்? கமலி சலித்து கொண்டாள். பனியன் லுங்கியுடன் வராந்தாவில் சேரில் அமர்ந்திருந்தார் விஸ்வநாதன், கையில் தினசரி. அப்பா, காஃபி. நான்காம் பக்கத்தில் பதித்திருந்த பார்வையை விலக்கி அவளை பார்த்தார். கண்களில் எரிச்சல். அப்படி வச்சுட்டு போ. கை நீட்டி வாங்கவில்லை. சிந்துவிற்கு சின்ன ஏமாற்றம். அருகிலிருந்த முக்காலி மேல் காஃபியை வைத்துவிட்டு சென்றாள். அதே நேரம் செல்போன் அழைத்தது. சார்ஜரில் இருந்தது ஃபோன். விஸ்வநாதன் இளம் உட்பட வேகமாய் நடந்து செல்போனை எடுத்து தந்தையிடம் கொடுத்தாள். அவளிடமிருந்து ஃபோனை வெடுக்கன பிடுங்கியவர், ஹலோ பாஸ்கர், எப்படிப்பா இருக்க? எங்களுக்கு என்ன, ஒரு பிரச்சனையும் இல்லை. சாமுத்திரிக்கா எப்படி இருக்கா? உன் மாமனார் மாமியார் எப்படி இருக்காங்க? வாயேன்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கண்ணிலையே நிற்கிற பாஸ்கர். அம்மா கிட்ட அப்புறமா பேசு, வேலையா இருக்கா? பேசி முடித்து வைத்தார். தன் மகனிடம் செல்போனில் பாசத்தை கொட்டி பேசிய அவரை ஏக்கத்துடன் பார்த்தாள் சிந்து.
என்னை ஒரே ஒரு முறையாவது உரிமையோட சிந்துன்னு கூப்பிடுப்பா. உன் வாயால் என் பெயரை சொல்லி கேட்கணும்னு ஆசையா இருக்குப்பா. என்ன என்பது போல் விஸ்வநாதன் பார்க்க தயங்கி பதறி நகர்ந்து சென்றாள். அம்மா என்றாள் சிந்து. என்றாள் திரும்பி பார்க்காமலேயே. நான் ஏதாவது உதவி செய்யவாமா? வித்யாவை எழுப்பிவிடு, ஆஃபீஸ்க்கு போக நேரமாயிடுச்சு. சரியம்மா. சிந்து வேகமாய் சென்றாள். தாளிடாமல் வெறுமனே சார்த்தப்பட்டிருந்த கதவை திறந்து உள்ளே சென்றாள். கட்டிலில் குப்புறப்படுத்து கோணல் மாணலான போஸில் கிடந்தாள் வித்யா. சிரித்தபடி அவள் அருகே அமர்ந்த சிந்து பாசத்துடன் அவள் முதுகை தடவி கொடுத்தாள். அந்த ஸ்பரிசத்தில் விழிப்பு வந்தவளாய் லேசாய் சினுங்கி கண்களை திறக்காமலேயே குட் மார்னிங் சிந்து என்றாள். சிந்துவின் உதடுகள் புன்னகையில் அகன்றன. எப்படிக்கா பார்க்காமலேயே நான் தான் கண்டுபிடிச்ச? வித்யா சிரித்தபடி எழுந்தமர்ந்தாள். பெரிய விஷயமா இது? என்னை எழுப்புறதே நீயும் அம்மாவும் தான். அம்மாவா இருந்தா வயசு பொண்ணு இவ்வளவு நேரமாவா தூங்குறதுன்னு முதுகில் தட்டி தட்டி எழுப்புவாங்க. நீ எப்பவும் தாளாட்டுற மாதிரி எழுப்புவ, தட்ஸ் ஆல். நான் இப்படி எழுப்புறது பிடிச்சிருக்கா? வித்யா சிந்துவின் கன்னத்தில் செல்லமாய் தட்டினாள். நீ என்ன செஞ்சாலும் பிடிக்கும். நிஜமாவா? விழிகள் அகல கேட்டாள். யார் மேல் சத்தியம் பண்ணட்டும்? சிந்து அவள் வலக்கரத்தை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து அழுத்தினாள். இது போதும் கா என்றவள் சட்டென நினைவு வந்தவளாய் பதறி, ஐயோ மறந்துட்டேன் பாரேன், எந்திரிக்கா, டைம் ஆயிடுச்சு பார், அம்மா எழுப்பிவிட சொல்லி அனுப்பினாங்க, நான் பாட்டுக்கு ஏதேதோ பேசி, எந்திரி எந்திரி, கைப்பற்றி இழுத்தாள். ஏ ஏ இரு போ, வந்துட்டேன். கையை விட்டவள் போகாமல் தயங்கி நின்றாள். என்ன என்பது போல் பார்த்தாள். அடுத்த மாதம் உனக்கு கல்யாணம் இல்லை? ஆமாம், அதுக்கென்ன? நான் உனக்காக ஒரு பரிசு வாங்கியிருக்கேன், கொடுத்தா வாங்கிப்பல்ல? நீயா? எனக்கா? ஏன்கா வாங்கிக்க மாட்டியா? முகம் வாடியது. அதுக்கு சொல்லலை, வந்து சரி விடு, ஈவினிங் அதை பற்றி பேசுவோம். பேசுவோம்னா வாங்கிக்க மாட்டியா? நீயுமா என்ன அந்நியமா நினைக்கிற? சீச்சி, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நீ என் தங்கச்சி, சின்ன பொண்ணு, நான் தான் உனக்கு தரணும், நீ எனக்கு தரணுமான்னு யோசிச்சேன். இப்போ நீ தானே கல்யாண பொண்ணு, கல்யாண பொண்ணுக்கு தானே பரிசு தரணும். பெரிய மனுஷி தர்றேன்னும் போது மாட்டேன்னு சொல்லக்கூடாதே. சரி இப்போவே கொடு. ஈவினிங் வியாபாரம் முடிஞ்சு வரும்போது தான் வாங்கிட்டு வருவேன். ஒருவேளை கம்பு தோசையும் பணியாரமுமா? போக்கா, வெட்கப்பட்டாள் சிந்து. அம்மாவை டீ ரெடி பண்ண சொல்லு சிந்து, நான் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிக்கா. அடுத்த 5வது நிமிடம் வித்யா முகம் கழுவி கொண்டு துவாலையால் துடைத்து கொண்டு கிச்சனிற்குள் வந்தாள். அம்மா டீ. வா, ரெடியாக இருக்கு. வடிகட்டியில் டீயை இறக்கி டம்ளரில் நிறைத்தாள். சிந்து கிரைண்டரில் அரிசியை அள்ளி போட்டு கொண்டிருந்தாள். இஞ்சியும் ஏலமும் மணத்த டீயை எடுத்து சுவைத்தாள் வித்யா. சூப்பர் என்று ரசித்து பருகினாள். குளிச்சுட்டு வந்துடுடி, டிஃபன் ரெடியாயிருக்கு. என்னம்மா டிஃபன்? இட்லியும் கொத்தமல்லி சட்னியும். ஐயோ, எனக்கு தான் கொத்தமல்லி சட்னி பிடிக்காதே, தேங்காய் சட்னி இல்லையா? தேங்காய் சட்னி தானே, நான் அரைச்சி வச்சிருக்கேன்கா. எங்கேம்மா? மேடையில் ஒவ்வொன்றையும் திறந்து பார்த்து தேடினாள் சிந்து. செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு ஆவலாய் தேடியதை கண்டு முகம் மாறினாள் கமலி. இப்போ என்ன, எனக்கு எடுக்க தெரியாதா? இல்லை, இப்போவே அவ சாப்பிட உட்கார்ந்துட போகிறாளா? போய் உன் வேலையை பார். அம்மா எரிந்து விழ சிந்துவின் முகம் வேதனையில் வாட நகர்ந்தாள். வித்யாவிற்கு பார்க்கவே சங்கடமாக இருந்தது. உங்கள் அப்பா கேட்டார்னு கொத்துமல்லி சட்னி அரைச்சேன் வித்யா. சரி விடு, நாளைக்கு ஆப்பம் செய்யேன்மா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. செய்கிறேன்டி. ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் தினமும் 3-4 வகை டிஃபன் செய்வோம். சொந்தக்காரங்க தினமும் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. பணத்தை படியால் அளந்த குடும்பம் இது. எல்லாம் போச்சு. இந்நேரம் உன் கல்யாணத்துக்கு குறைஞ்சது 300 பவுனாவது போட்டிருப்போம். இப்போ 30 பவுனுக்கே எந்த செலவை குறைச்சி சரி கட்டலாம்னு பட்ஜெட் போடுற நிலைமை எங்களுக்கு வந்த தரித்திரமா? அம்மா அடுத்த வார்த்தை பேசும் முன் வித்யா சுதாரித்து கொண்டாள். பழசெல்லாம் எதுக்குமா, மனசுதான் புண்ணாகும். லஞ்ச் என்ன பண்ணியிருக்க? நேத்தே வெஜிடபிள் புலாவ் பண்ண சொன்னியே. தேங்க்ஸ்மா. அம்மானா அம்மாதான். அம்மாவின் கன்னத்தை செல்லமாய் பிடித்து கிள்ளி ஆட்டி கொஞ்சினாள்.
அதை பார்த்த சிந்துவிற்கும் அம்மாவின் பக்கத்தில் ஒட்டி நின்று கொண்டு இழைய வேண்டும் போல் ஏக்கம் எட்டி பார்த்தது. காமாட்சி டிஃபன் சென்டர் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்தது. மாலை 3 மணியானால் அந்த டிஃபன் சென்டரில் மனித தலைகள் மொய்க்கும். காஞ்சிபுரம் உழவர் சந்தையையொட்டி கலெக்டர் அலுவலகமும் இருந்தது. மாலை நேர டிஃபனுக்காக கிராமத்து அசல் சுவையோடு பாரம்பரிய உணவு வகைகளான குழிப்பணியாரம், கோதுமை புட்டு, கம்பு தோசை, காஞ்சிபுரம் இட்லி, சோள தோசை, உளுந்தங்களி தவிர காஃபி, டீ, கேழ்வரகு கஞ்சி எல்லாமே அங்கு கிடைக்கும். சம்பாதிப்பவர்கள் ஆரோக்கியமான சத்தான சுவையான உணவு வகைகள் கிடைத்தால் சும்மா விடுவார்களா? ஆரம்பித்த ஒரே வாரத்தில் வியாபாரம் சூடுபிடித்து விட்டது. உழவர் சந்தையில் அதுபோல் இன்னும் 2 கடைகள் இருந்தாலும் கூட்டம் என்னவோ இங்குதான் படையெடுக்கும். சுடச்சுட விநியோகம் நடந்தது. 10 டேபிள், ஒவ்வொரு டேபிளை சுற்றி 4 சேர்கள் எல்லாமே நிறைந்திருந்தன. தேவாவும் திவாகரும் காரிலிருந்து இறங்கினர். முகமும் உடையும் மெத்தப்படித்த நகரவாசிகள் என்று கூறின. கூடவே பின்பக்க கதவை திறந்து 50 வயது மதிக்கத்தக்க அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரும் இறங்கினார். ஹோட்டல்னு சொன்னீங்களே சார், பார்க்க அப்படி ஒன்றும் தெரியலையே. கன்னத்தை சொரிந்தபடி சற்றே உதட்டை பிதுக்கி சொன்ன தேவாவுக்கு போன வாரம்தான் 27 வயது பிறந்தது. வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா தைரியமாக இதுக்குள்ளே நுழையலாம். ஆனால் கண்டமேனிக்கு சோளாபூரி, பஜ்ஜி, போண்டான்னு எதிர்பார்க்காதீங்க. அருமையான கிராமத்து ஐட்டம். வந்து சாப்பிட்டு தான் பாருங்களேன் தம்பி. டைரக்டர் நீங்கள் வித்தியாசமான சிந்தனை கொண்டவங்க. இதுவும் வித்தியாசமான சாப்பாடு தான். உங்கள் சிட்டியில் இதையெல்லாம் கண்ணால் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. வாங்க தம்பி என்று அழைத்தார் பஞ்சாயத்து தலைவர். இவ்வளோ சொல்லும்போது விஷயம் இல்லாமல் இருக்காது. வாங்க, வா திவா. உள்ளே சென்றதும் ஒரு டேபிள் காலியாக இவர்கள் மூவரும் அமர்ந்தனர். எப்படியோ டாக்குமெண்ட்ரி படத்தை இங்கே வந்து எடுத்து முடிச்சிட்டீங்க. அப்பா சொன்னார்னதும் தான் சிரமப்பட்டு பழங்கால கோவிலில் ஷூட்டிங் எடுக்க பர்மிஷன் வாங்கி கொடுத்தேன். இங்கே கொஞ்சம் ஊர் கட்டுப்பாடு அதிகம். தெரியும் சார், ஆனால் அந்த ஸ்பாட் ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. எனிவே தேங்க்யூ ஸோ மச் என்று அவரின் கைப்பற்றி சிரித்த தேவா பழிச்சென வசீகரமாக இருந்தான். திவாகர் அந்த பேச்சில் கலந்து கொள்ளாமல் தட்டிலிருந்த பண்டங்களை ஆவலாய் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவன் தேவாவின் நண்பன் மட்டுமல்ல, ஒளிப்பதிவாளனும் கூட. அடுத்து என்ன பண்ண போறீங்க தம்பி? ஒரு விளம்பரப்படம், இன்னும் 2 வாரத்தில் ஷூட்டிங். அநேகமாக அதையும் இந்த ஊரில் வச்சு தான் எடுக்கணும்னு திட்டம். நல்லது நல்லது. தம்பி பெரிய சினிமா படமெல்லாம் எடுக்கணும்னு ஆசைப்படாதோ? இதுவரைக்கும் இல்லை. அட, நீங்கள் சொன்னது சரிதான் சார். இந்த ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கே. என்ன திவா, எப்படி இருக்கு? எல்லாத்திலேயும் இன்னொரு பிளேட் கொண்டு வர சொல்லுப்பா. எக்ஸலண்ட். இப்படியெல்லாம் கூட டிஃபன் வகை இருக்குமான்னு ஆச்சரியமாக இருக்கு. பஞ்சாயத்து தலைவர் வாய் விட்டு சிரித்தார். நான் அப்பவே சொல்லலை. அம்மாடி சிந்து, எல்லாத்திலேயும் இன்னும் 2 பிளேட் கொண்டு வர சொல்லு. தலைவர் குரல் கொடுக்க திரும்பி பார்த்து தலையாட்டிய சிந்துவை கேழ்வரகு புட்டை வாயில் வைத்து பார்த்த தேவா ஒரு கணம் இமைக்க மறந்தான். மழை வலுத்திருந்தது. பெரிய பெரிய ஊசிகளால் பூமியை துளை போட்டு கொண்டிருந்தன. காற்று மதிகம்தான். வேகமாய் விசிறியதில் மரங்கள் பேயாட்டமாடின. வேன் விஸ்வநாதன் வீட்டு முன் நின்றது. சற்றே பாத்திரங்களை இறக்க கடையில் வேலை செய்யும் முத்து, மகேந்திரன் இருவரும் காலி பாத்திரங்களை இறக்கி ஒரு ஓரமாய் வைத்தனர். வர்றோம் தங்கச்சி. தலையாட்டிய சிந்து டிரைவரிடம் வேன் வாடகைக்கான பணத்தை கொடுத்தாள். அவர்கள் இருவரையும் சுமந்தபடி வண்டி வேகமெடுக்க சிந்து வெளிவாசலில் செருப்பை கலற்றி போட்டாள். உள்ளே சிரிப்பு சத்தம் பலமாய் கேட்டது. அப்பாவுக்கு புறையேறிக்கிற அளவுக்கு சிரிக்கக்கூட தெரியுமா? வியப்புடன் உள்ளே சென்றாள். விஸ்வநாதன் சோஃபாவில் அமர்ந்திருக்க கீழே அமர்ந்திருந்த கமலி சேலை தலைப்பால் சிரிப்பை அடக்க வாயை பொத்தியிருக்க அவள் மடியில் வித்யா. எங்கிருந்தடி கற்றுக்கிட்ட இப்படி ஜோக்கெல்லாம் அடிக்க? அம்மா மகளின் தலையை பெருமிதமாய் தடவியபடி கேட்டாள். என் கூட வேலை பார்க்கிற சீதாங்கர லேடிக்கு வாயை திறந்தாலே ஜோக்கு தாம்மா. லொடலொடனே எதையாவது டைமிங்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அட சிந்து, வந்துட்டியா? வா வா, உனக்காகத்தான் காத்திருக்கேன். நீ பாட்டுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டியா? ஆஃபீஸில் போய் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு யோசிச்சு 3 காஃபி குடிச்சிட்டேன். அம்மா தெரியுமா, சிந்து எனக்கு கல்யாணத்துக்காக என்னவோ பரிசு வாங்கி வச்சிருக்காளாம். வித்யா எழுந்து அவள் அருகே வந்தாள். விஸ்வநாதன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ள கமலி சலனமின்றி அங்கு நடப்பவைகளை பார்த்தாள்.
அக்காவின் ஆர்வம் சிந்துவை தொற்றிக்கொள்ள முகம் கொள்ளா புன்னகையுடன் தோளில் மாட்டியிருந்த பேகை திறந்து ஒரு பாக்ஸை எடுத்தாள். வித்யா புருவம் மேலேற தங்கையை பார்க்க திறந்து காட்டினாள். பச்சையும் சிவப்பும் முத்தும் கலந்த கற்கள் பதித்த ஒரு ஜோடி வளையல்கள். ஏய், என்ன இது? பிடிச்சிருக்காக்கா? சூப்பராக இருக்கு. விழிகளில் மின்னல். கவரிங்கா? கமலி ஆவலை வெளிக்காட்டாமல் எட்டி பார்த்தாள். விஸ்வநாதன் ஏற்கனவே படித்து முடித்திருந்த தினசரியை விரித்து வைத்து கொண்டார். அம்மா கேட்ட கேள்வியில் சிந்துவின் முகம் சூம்பியது. இல்லேம்மா, தங்கம்தான். மொத்தம் 4 பவுன். கோல்டா? நீ எப்படி இவ்வளோ விலை கொடுத்து வாங்கின? இன்னைக்கு விற்கிற விலைக்கு 65,000 மேலே ஆகியிருக்குமே. கடையில் நல்ல வருமானம்க்கா. மினிடார் வேன் வாங்க பேங்க்ல லோன் கேட்டிருக்கேன், கிடைச்சிடும். உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு விலையெல்லாம் பெரிய விஷயமா? பிடிச்சிருக்குல்ல, அது போதும். பூரிப்புடன் உள்ளே சென்ற சிந்துவை 6 ஜோடி கண்களும் வியப்புடன் பார்த்தன. ஓயாமல் அழுத வானத்தை பார்த்து டமடமவென இரக்கமற்று கைகொட்டி சிரித்தன இடிகள். உறக்கம் வராமல் புத்தகம் படித்து கொண்டிருந்த வித்யாவுக்கு போரடிக்கவே மூடி வைத்து விட்டு எழுந்தாள். அறையின் ஜன்னல் காற்றுக்கு நடனமாட இழுத்து கொக்கி போட்டு மூடியவள் ஏதோ தோன்றியவளாய் ஹாலுக்கு வந்தாள். பழங்காலத்து வீடு கைவிட்டு போகாமல் இன்னும் பாசமாய் அவர்களுடனே இருக்கிறது. சினிமாவில் நடிக்கும் பழங்கால வீடுகளைப் போன்றே பெரிய வராந்தா, நடுவில் வானம் பார்த்த முற்றம். சிறுவயதில் இது போன்ற மழைக்காலத்தில் அவளும் பாஸ்கரும் காகித கப்பல் விட்டு விளையாடியது நினைவிற்கு வந்தது. சமையலறை, பூஜையறை, குளியலறை தவிர்த்து 3 படுக்கையறைகள் உண்டு. அம்மா அப்பாவுக்கொன்றும் வித்யாவுக்கொன்றும் பாஸ்கருக்கு ஒன்றுமாய் இருந்தன. பாஸ்கர் இப்போது இங்கில்லை என்றாலும் அவன் வரும்போது இங்குதானே தங்குவான் என்று சிந்துவிற்கு மறுதளிக்கப்பட்டது. குளிரில் உடல் சினுங்க இன்னும் போர்வைக்குள் குறுக்கி கொண்டு வராந்தாவின் ஒரு ஓரத்தில் பாய் மீது பாவி கிடந்தாள் சிந்து. மெல்ல அவள் அருகே அமர்ந்தாள் வித்யா. ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த அவளின் முகம் இரவு விளக்கொளியில் பேரழகாய் தெரிந்தது. அவளை இரக்கத்தோடும் நன்றியோடும் பார்த்தாள். குழந்தை முகம், கன்னத்தோரம் நெளித்த முடிக்கற்றையை மென்மையாக ஒதுக்கிவிட்டாள். சொந்த வீட்டிலேயே ஒதுக்கப்பட்டிருக்கும் பரிதாபம் ஏன்? வித்யாவிற்கு கசப்புடன் பழையவைகள் மேலெழுந்தன. விஸ்வநாதன் அந்த ஊரிலேயே செல்வாக்கு மிக்க தொழிலதிபர். பஞ்சாலையும் பேப்பர் மில்லும் ரைஸ் மில்லுமாய் கொடிகட்டி பறந்தவர். தொழிலில் ஏகமாய் போட்டிகள் இருந்தாலும் மிக எளிதாய் கையாண்டு வெற்றி கனி பறிப்பவர். தெய்வ பக்தியும் அதைவிட அதிகமாய் ஜோதிட பக்தியும் மிகுந்திருந்தது. வீட்டில் தண்ணீர் குடத்தில் எவ்வளவு தண்ணீர் பிடிக்க வேண்டும் என்பதை கூட ஜோதிடரிடம் கேட்டுதான் செய்கிறாரோ என்கிற அளவிற்கு பித்து பிடித்தவர். மனைவியாய் கமலி வந்த பிறகு மகாலட்சுமி அவர் வீட்டின் படியேறி அமர்ந்தாள். பாஸ்கர் பிறந்தபோது புதிதாய் தொழில்களை ஆரம்பித்தார். 4-5 வருடம் கழித்து வித்யா பிறந்தபோது செல்வாக்கில் ஸ்திரமாயிருந்தார். தங்கமும் வைரமும் பீரோவுக்குள் அமர இடமின்றி திமிரின. 3வதாக கமலி உண்டான போது பாஸ்கருக்கு 8 வயது, வித்யாவுக்கு 6 வயது. விழுப்புரத்தில் 100 ஏக்கர் விலைக்கு வருவதை பார்ப்பதற்காக காரில் சென்றபோது எதிரே வந்த வேன் மோதி கார் உருண்டு புரண்டு நின்றது. நல்ல வேளை, உயிருக்கு சேதமில்லை. ஆனால் காலிலும் கையிலும் விஸ்வநாதனுக்கு நல்ல அடி, டிரைவருக்கு தலையில் அடி. காயத்துக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்ட மறுநிமிடமே தன் ஆஸ்தான ஜோதிடரை தேடி சென்றார். உன் மனைவி கருவுருவான நேரம் சரியில்லை. அது பிறந்தால் உன் செல்வம் மட்டுமல்ல, நீயும் மண்ணாகி போவாய். அதன் முதலடிதான் விபத்து என பயமுறுத்த கமலியிடம் எல்லாவற்றையும் சொல்கிறார். கருக்கலைப்பு மாத்திரை வாங்கி தருகிறார். மனமில்லாவிட்டாலும் கணவன் முக்கியமாயிற்றே என்று உட்கொள்கிறாள். கரு அசையவில்லை. காரமாய் கோழி குழம்பு செய்து சாப்பிடுகிறாள், களையவில்லை. 3 மாதம் முடிந்த நிலையில் அபார்ஷனும் பண்ண முடியாத சூழல். அடிவயிற்றில் கனமும் நெஞ்சில் பயமுமாய் கமலி சுமக்க விஸ்வநாதனுக்கு முகம் தெரியாத குழந்தை மீது ஏகமாய் வெறுப்பு. உயிர் பயம் அவரை தொழிலில் கவனச்சிதைவை உண்டாக்க தோல்விகள் எட்டி பார்க்க ஆரம்பித்தன. 9 மாதங்கள் முடிந்த நிலையில் இன்ஷூர் செய்யப்படாத அத்தனை தொழிற்சாலைகளும் எதிரிகளால் ஒரே நேரத்தில் தீக்கிரையாக்கப்பட்டன. ஒரே நாளில் அடிமட்டத்தில் இருந்த நகைகளும் தொழில்களுக்காக வங்கியில் வாங்கப்பட்ட கடன்கள் ஏப்பமிட்டன. விஸ்வநாதன் இடிந்து போய்விட்டார். பிரசவ நாளுக்கு முன்பே வலி ஏற்பட்டு குழந்தையை பெற்றெடுத்தாள் கமலி. விஸ்வநாதன் அதன் முகம் காண பிடிக்காமல் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரவில்லை. கமலி அதற்காக வருத்தப்படவில்லை. அவளுக்கே கூட அந்த குழந்தை மீது எந்தவித ஈர்ப்பும் ஏற்படவில்லை.
அதைவிட கொடுமை தாய்ப்பாலே சுரக்கவில்லை என்பதுதான். பாட்டில் பால்தான், அதை கூட கமலியின் தாய் காமாட்சி புகட்டியதுதான். வீட்டிற்கு வந்த பிறகும் கூட விஸ்வநாதனின் மனசு மாறவில்லை. கணவனின் தாடியும் கவலையும் கமலியின் கொஞ்ச நஞ்ச தாய்ப்பாசத்தையும் கரைத்தே விட்டன. குழந்தை அழும்போதெல்லாம் தீக்கிரையான சொத்துக்களே நினைவுக்கு வந்தன. ஒரு நாள் கமலி குளித்து கொண்டிருக்க காமாட்சி கடைக்கு சென்றிருக்க தூளியில் படுத்திருந்த குழந்தை பசிக்காக வீறிட்டு அழ சற்று தூரத்தில் சேரில் அமர்ந்து பின்னந்தலையில் இரு கைகளை கோர்த்து கண்மூடி சோகத்தில் ஆழ்ந்திருந்த விஸ்வநாதன் அதை கண்டுகொள்ளவே இல்லை. காமாட்சி வந்து பார்த்தபோது குழந்தை கண்கள் செருகி வலிப்பு வந்திருந்தது. கதறிக்கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினாள். டாக்டர் அவளை திட்டியபடி சிகிச்சையளித்து காப்பாற்றினார். வீடு திரும்பிய காமாட்சி மருமகனிடம் கோபமாய் கேட்டாள், உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா மாப்பிள்ள? குழந்தை வலிப்பு வர வரைக்கும் அழுதுட்டுருக்கு, அதை தூக்கணும்னு கூடவா தோணல? சனியன், சாகட்டும்னு தான் தூக்கலா, மறுபடி எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்க? அதை எங்கனாச்சும் ஆறு குளம்னு வீசிட்டு வாங்க, என்னுயிராவது மிஞ்சட்டும். கமலி அதை கேட்டு விசும்பியது கணவனுக்காகவா குழந்தைக்காகவா என்று காமாட்சிக்கு விளங்கவில்லை. ஒரு முடிவுக்கு வந்தாள். பாசத்துக்கும் பாலுக்கும் வழியில்லாத இந்த வீட்டில் என் பேத்தி இருக்க வேணாம், அவளை வளர்க்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு மிச்சம் இருக்கு, நான் வளர்த்துக்கிறேன் என்று அன்று தன் வீட்டிற்கு தூக்கி வந்தாள் காமாட்சி. காமாட்சிக்கு கமலி தவிர முகுந்தன் என்ற மகனும் உண்டு. மகன், மருமகள் தீபா, குழந்தைகள் பிருந்தா, வினிதா என்று கூட்டு குடும்பமாக வசித்து வந்தனர். அவர்களுடன் சிந்துவும் சங்கமமானாள். சிந்து பிறக்கும்போது சற்றே நிறம் மட்டம். காமாட்சி பேத்திக்கு கஸ்தூரி மஞ்சள், ரோஜா இதழ்கள், பச்சை பயிறு என கலந்து குளிப்பாட்டி ஜொலிக்க வைத்தாள். முகுந்தனும் தீபாவும் கூட அவனை கொண்டாடி வளர்த்தனர். ஆனாலும் பெற்றோர் அரவணைப்பின்றி ஏக்கத்துடன் வளர்ந்தாள் சிந்து. காமாட்சி மருமகன் வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் சிந்துவை உடன் அழைத்து செல்ல தவறுவதில்லை. விஸ்வநாதனின் முகம் அவளை பார்த்தாலே கடுப்பாகும். கமலியோ ரெண்டுங்கட்டவளாய் தவிப்பாள், தவிர்த்தாள். பாஸ்கரும் வித்யாவும் ஜாலியாய் கேரம் விளையாடுவதை ஏழு வயது சிந்து தயக்கத்துடன் தள்ளி நின்று பார்ப்பாள். ஏ, எப்படி இருக்க? எங்க கூட விளையாட வாயேன் என்று தோழமையாய்த்தான் அவளிடம் பேச முடிந்ததே தவிர தங்கை என ஒட்ட முடியவில்லை. சிந்துவுக்கோ அண்ணாவின் மடியில் அமர வேண்டும், அக்காவின் மடியில் படுத்து கொள்ள வேண்டும், அவர்களுடன் கண்ணாமூச்சி ஆட வேண்டும் என்று கொள்ளை ஆசை. காமாட்சி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சிந்துவை அங்கே விட்டுவிட்டு இருட்டும் நேரத்திற்கு தான் வருவாள். ஆனால் சிந்துவுக்கு தான் தர்ம சங்கடமாக இருக்கும். விஸ்வநாதன் தன் பக்கத்தில் பாஸ்கர் வித்யாவை அமர வைத்து ஒன்றாக உணவருந்திதான் பழக்கம். கமலி கணவருக்கு பயந்து சிந்துவை சமையல் கட்டிலேயே அமர வைத்து தட்டில் சாப்பாடு வைத்து, இங்கேயே சாப்பிடு, ஏதாச்சும் வேணுமுன்னா கூப்பிடு சரியா என்று விருந்துக்கு வந்த உறவினரின் பெண் போல உபசரிப்பாள். எட்டி எட்டி அவர்களை பார்த்து கொண்டே சாப்பிடுவதிலும் கூட அந்த சின்ன பெண்ணிற்கு ஒருவித திருப்தி ஏற்பட்டது என்னவோ உண்மை. அன்றைக்கு பார்த்துதான் விஸ்வநாதனும் தன் இரண்டு குழந்தைகள் மீது அதிகப்படியாய் அன்பை கொட்டுவார். கை நிறைய தின்பண்டங்கள் வாங்கி வந்து சிந்துவின் எதிரிலேயே மற்ற இருவருக்கும் தருவார். பாஸ்கர் தான் சிரிப்பான், என்னடா அடி நீங்க, நான் என்ன சின்ன குழந்தையா, இப்பவும் காரா சேவு மிச்சர் வாங்கி வந்து தர்றீங்க என்றான் கரகர குரலில் பத்தாவது படித்து கொண்டிருந்த பாஸ்கர். எத்தனை வயசானா என்ன, நீங்கள் ரெண்டு பேரும் என் செல்ல குட்டிங்க தான் என்றபடி சிந்துவை பார்த்து முறைக்க தூணின் பின்னால் உடலை மறைத்து கொள்வாள். அப்பா அங்கிருந்து நகர்ந்த பின் பாஸ்கர் அவளை அழைப்பான். ஏய் பாப்பா, இங்கே வாயேன். வந்தாள். சாப்பிட்றியா? வேணாண்ணா, அப்பா திட்ட போறார் என்று எச்சரிப்பாள் வித்யா. சிந்து வேண்டாமென தலையாட்டி மௌனமானாள். அங்கு நடக்கும் விஷயங்கள் கமலியை உறுத்தவே செய்யும். ஆனாலும் அவள் கரம் பற்றி மடியில் அமர்த்தி கன்னத்தை வருட ஏதோ தயக்கம் தடுத்தது. இப்படியே நாட்கள் நகர சிந்து பெரிய மனுஷியான போது மூன்றாம் மனுஷி போல்தான் கமலியால் சென்று வர முடிந்தது. அப்போதும் விஸ்வநாதன் செல்லவில்லை. முகுந்தன் நல்லவன்தான், அரசாங்க உத்தியோகம் பார்ப்பவன். ஆனாலும் சமய சந்தர்ப்பம் பொல்லாததாயிற்றே, நாக்கு திடீரென்று தேவையில்லாத வார்த்தையை கொட்டுமே. யாராலும் பேத்திக்கு ஒரு பேச்சு வந்துடக்கூடாதென்பதில் உறுதியாயிருந்த காமாட்சி அவளின் தேவைகளுக்காக உழைத்தாள். காமாட்சிக்கு அருமையான கைமணம், சமையலில் ராணி. காலை மாலை வேலைகளில் எல்லா வகை பலகாரமும் செய்து விட்பாள். அந்த வருமானம்தான் பேத்தியை இளவரசி போல் வளர்க்க உதவியது, படிக்க வைத்தது. முகுந்தனும் அம்மாவின் குணம் புரிந்து நடந்து கொண்டான்.
இவங்களும் உன் பேர பிள்ளைங்க தானே, அதுங்களுக்கு இதெல்லாம் வாங்கி தரணும்னு தோணாதா என்று சங்கடமாய் கேட்டு அம்மாவின் உழைப்பை அதிகப்படுத்தவில்லை. மாறாக அவனும் தன் குழந்தைகளுக்கு எதை வாங்கினாலும் சிந்துவிற்கும் சேர்த்து வாங்குவான். சிந்து பிருந்தா வினிதாவுடன் விளையாடுவாள். பாட்டியுடன் இருந்த நேரம் அதிகம். பாட்டி சமைப்பதை வேடிக்கை பார்ப்பதுதான் பிடித்த பொழுதுபோக்கு. அவள் முந்தானை வாசத்திலே உறங்கிதான் பழக்கம். அப்படிப்பட்ட உறவு சங்கிலி ஒரு நாள் உடைந்தது. ஒவ்வொரு மனித உயிரும் இலையின் நுனியில் ஒட்டி கொண்டிருக்கும் பனித்துளி போல்தான், எப்போது உதிரும் என்று சொல்ல முடியாது. அப்படித்தான் காமாட்சியும் ஒரு நாள் உறக்கத்திலேயே இந்த உலகை விட்டு போயிருந்தாள். சிந்துவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த 15 வயதில் உலகம் ஒரு பெரிய அரக்கனாக பயமுறுத்தியது. இனி யார் எனக்காக என்ற கேள்வி அந்த பெண்ணை சுழன்றடித்து சுருட்டி போட்டது. விஸ்வநாதன், கமலி, பாஸ்கர், வித்யா எல்லோரும் வந்தார்கள். சிந்து அழுதழுது களைத்து கரைந்து போயிருந்தாள். அவளுக்கு ஆறுதல் சொல்லத்தான் யாருமில்லை. காரியம் முடிந்தது. கமலியும் விஸ்வநாதனும் புறப்பட்டனர். தீபா வியப்புடன் அவர்களை பார்த்தாள். அண்ணி, சொல்லு தீபா. என்ன நீ, நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போறீங்க? வீட்டில் வேலை இருக்கு தீபா. இல்லைன்னா இன்னும் 4-5 நாள் இருந்துட்டு போவேன். நான் அதை கேட்கல அண்ணே, இவளை இங்கேயே விட்டுட்டு போறீங்க? கமலி திடுக்கிட்டு கணவனை பார்க்க விஸ்வநாதனின் முகம் மாறியது. ஆமாக்கா, அம்மா இருந்த வரைக்கும் சரி, அவங்களே போய் சேர்ந்துட்டாங்க. முகுந்தனிடமிருந்து தயக்கமாய் வெளிப்பட்டன வார்த்தைகள். சிந்து கமலியின் அருகில் வந்து நடுங்கும் விரல்களால் அவள் கைகளை பற்றினாள். வந்துடுறேன்மா. சிந்து அழுதபடி கேட்க கமலியும் அழுதாள். இதில் யோசிக்க என்ன இருக்கு? அது உங்கள் பிள்ளை, உங்கள் கூட இருக்கிறது தானே நியாயம். ஏதோ காமாட்சியால் முடிஞ்சது. 15 வருஷமாக தாங்கி பிடிச்சி வளர்த்துருக்கா. முகுந்தனுக்கும் 2 பொட்டப்பிள்ளைங்க இருக்கே, உங்கள் பாரத்தை அவன் தோளில் வைக்கிறது நியாயம் இல்லையே. ஊரார் ஆளாளுக்கு பேச விஸ்வநாதன் சினத்துடன் மனைவியை பார்த்து தலையாட்டுகிறார். அவளை கூட்டிட்டு வா என்பது போல. இதுவரை அவள் உணர்ந்திராத உணர்வு அது. பாட்டி இறந்தது பெரிய துக்கம்தான். ஆனால் வறண்டிருந்த தொண்டைக்குள் அமுதம் இறங்கினால் எப்படி இருக்கும்? இனி எப்போதுமே அம்மா அப்பாவுடன் இருக்கலாம். அம்மா முகம் பார்க்க மாட்டோமா என பாட்டி அழைத்து செல்லும் நாட்களுக்காக இனி ஏங்கி காத்திருக்க தேவையில்லை. சிந்து உற்சாகமாயிருந்தாள். விஸ்வநாதனுக்கு தான் இரத்த கொதிப்பு அதிகமாயிற்று. தனிமையில் பேசுவது வாடிக்கையானது, அதுவும் கோபமாக. கமலி இவள் வந்திருக்க வேண்டாமோ என கவலைப்பட்டாள். பாஸ்கர் MBBS படித்து கொண்டிருக்க, வித்யா BBA ஃபைனல் இயர். வந்த அன்று சிந்து தவித்தாள். பாட்டி இருந்தவரை அவளை கட்டி பிடித்து படுத்துதான் பழக்கம். தனியே படுத்ததில்லை. தனிமை என்றால் பயம். யாருடன் படுப்பது? அவள் தயங்கி நிற்க சூழ்நிலை புரிந்தவளாய் வித்யா அவள் கைப்பற்றி அழைத்து தன்னருகே படுக்க வைத்து கொண்டாள். காலை நேர பரபரப்பு. கமலி சத்தம் போட்டபடி சமைத்து கொண்டிருப்பது, அப்பா சேரில் அமர்ந்தபடி காஃபிக்காக அதிகாரம் செய்வது, உடம்பில் நீர்த்தி வளைகள் அப்பியிருக்க இடுப்பில் கட்டிய டவலுடன் ஈரத்தலையை கைகளால் உதறியபடி வேகமாய் நகர்ந்த அண்ணனின் பரபரப்பு. பெயருக்கு எதையோ சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ் எங்கேயுமா என்று அம்மாவை அவசரப்படுத்தி பேகை மாட்டிக்கொண்டு ஓடிய வித்யா என பாடப்புத்தகத்தில் பிடித்த உறவுகள் உருவங்களாக நடமாட இது என் குடும்பம் என்று புதிதாய் அவர்களை ரசித்தாள். எப்போதும் சிந்துவிற்கு பாட்டிதான் தலைவாரி பின்னிவிடுவாள். சீப்பும் கையுமாக கமலியின் முன் வந்து நின்றாள். அம்மா. என்ன? கணவருக்கு தோசை வார்த்து கொண்டிருந்தவள் கேட்டாள். நேரமாச்சு, ஸ்கூலுக்கு போகணும். அதுக்கென்ன, ஜடை போட்டு விடுமா? என்ன பண்ணிகிட்ருக்கேன் நான்? அதோ அவர் சாப்பிட்றதுக்காக ரெடியாக இருக்கார். இதோ தோசை போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து இதை போடு அதை போடுன்னுக்கிட்டு இத்தனை வயசாகுது, நீயே போட்டுக்க மாட்டியா? தீபா அத்தை தான் பின்னி விடுவாங்க. நல்லா வளர்த்துருக்காங்க. வித்யா எல்லாம் அவளே தான், அவள் வேலையெல்லாம் பார்த்துப்பா. நீயும் பழகிக்க இன்னையிலிருந்தே. அம்மா அப்படி பேசியது கூட வருத்தமில்லை. ஆனால் பக்கத்து வீட்டு பெண்ணிடம் பேசுவது போன்ற துணிதான் சிந்துவை வருத்தப்படுத்தியது. காமா சோமா வென்று கோணல் மாணலாய் வகிடெடுத்து பின்னலிட்டு பள்ளிக்கு சென்ற போது முதல் வகுப்பு ஆரம்பித்து விட்டிருந்தது. சிந்து கிரவுண்டில் வெயிலில் முதல் வகுப்பு முடியும் வரை நிற்க வைக்கப்பட்டாள். சிந்து தன்னிலை புரிந்து கொண்டாள். அவள் அந்த வீட்டின் வேண்டாத விருந்தாளி. அம்மாவை எதற்காகவும் அவள் தொந்தரவு செய்வதில்லை. வீட்டிற்கு வந்ததும் பலமுறை பின்னலிட்டு மடித்து கட்ட பழகினாள். தன் துணிமணிகளை தானே துவைத்து கொண்டாள். மற்றவர்களின் துணிமணிகளை கமலிதான் துவைப்பாள். சிந்து செய்வதை ஏனோ தடுக்கவில்லை. தனக்கு வேண்டியதை பசி இருப்பினும் அளவாய் போட்டு சாப்பிட்டாள்.
எதற்காகவும் திட்டுவது தப்பில்லை. ஆனால் அந்நியமாய் திட்டுவதைத்தான் மனசு ஏற்க மறுத்தது. ஒரு நாளும் அம்மா தன்னிடம் வித்யாவிடம் பேசுவது போன்றோ சிரிப்பது போன்றோ இல்லாதது வலித்தது. ஒரு விடுமுறை நாளில் அம்மாவிடம் கேட்டே விட்டாள். துணிகளை மொட்டை மாடியில் உலர்த்தி கொண்டிருந்தாள் கமலி. அம்மா, திரும்பியவள் சலனமின்றி என்ன என்றாள். அப்பாவுக்கு ஏமா என்ன பிடிக்கலா? கொடியில் துணியை போடப்போன கைகள் இறங்கின. சில கணங்கள் கழித்து தெரியாது என்றாள். அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணுமேமா, என்னை உனக்கு ஏன் பிடிக்கலா? இந்த கேள்வியை சத்தியமாய் கமலி எதிர்பார்க்கவில்லை. மகளின் முகத்தை ஏறிட்டாள். அழகான வட்ட முகத்தில் அலைப்பாய்ந்த ஏக்கத்தை காண என்னவோ செய்தது. தன்னை சுதாகரித்து கொண்டு மறுபடி உலர்த்த ஆரம்பித்தாள். ஏமா என்றாள் மறுபடி சிந்து. நிதானமாய் சொன்னாள், இதுக்கு என்கிட்ட பதிலில்லா. இதோ பார், இந்த மாதிரியெல்லாம் பேசி என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதே. அவர் காதில் விழுந்தா ஹாஸ்டல்ல எங்கேயாச்சும் சேர்த்து விட்டுருவார், பார்த்து நடந்துக்க. குரலில் இருந்த கடுமை அவளை மிரள வைத்தது. அம்மாவின் மேல் புதியதாய் பயம் உண்டானது. அந்த வீட்டில் வித்யா மட்டுமே அவளிடம் சகஜமாக பழகுகிறாள். பள்ளியில் நடந்த விஷயங்களை அவளிடம் பகிர்ந்து கொள்வாள். சிந்துவின் குரல் அந்த வீட்டில் அப்போது மட்டுமே ஒலிக்கும். பாஸ்கர் ஸ்பெஷல் கிளாஸ் நண்பர்கள் வீடு என்று தாமதமாகத்தான் வீடு திரும்புவான். ஆனால் படிப்பில் கெட்டி. அப்பாவிடமும் அம்மாவிடமும் பேசுகிற அளவுக்கு வித்யாவிடம் கூட பேசுவதில்லை. அவன் ஒரு டைப். சிந்துவை பார்த்தால் சிநேகமாய் புன்னகைப்பான். எப்போதாவது ஹாய் ஹலோ, அவ்வளவுதான். MBBSஐ வெற்றிகரமாய் முடித்துவிட்டு MS படிக்க ஆசைப்பட்டு அப்பாவின் முன் வந்து நின்ற பாஸ்கரை பயத்துடன் பார்த்தாள் கமலி. ஏற்கனவே பூர்வீக சொத்தை விற்றுதான் அவனை டாக்டருக்கு படிக்க வைத்தார் விஸ்வநாதன். இப்போது அவள் பயந்தபடியே வாக்குறுதி கொடுத்தார் விஸ்வநாதன். படிப்பா, எவ்வளோ வேணும்னாலும் படி. காவேரி பாக்கம் நிலத்தை வித்துட்டா போச்சு. திக்கென்றது கமலிக்கு. இருப்பதோ அந்த 5 ஏக்கர் நிலம் மட்டும்தான். அதை வித்யாவின் திருமணத்திற்கென நம்பியிருந்தாள். அதை இவன் படிப்புக்கு விற்றுவிட்டால் வித்யாவுக்கு? தனிமையில் கணவனிடம் கேட்டாள். என்ன என்ன, அவ்வளவு பொறுப்பில்லாதவண்ணா நினச்சா? பாஸ்கர் எனக்கு ஒரு கண்ணுன்னா வித்யா எனக்கு இன்னொரு கண். அவள் பிறந்தப்பவே அவளுக்கு ஃபிக்சரில் பணம் போட்டுட்டேன். அவள் கல்யாணத்தப்போ 10 லட்சம் கிடைக்கும் என்றார் விஸ்வநாதன் மனைவியை பெருமிதமாய் பார்த்தபடி. நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம் கமலி, சஸ்பென்ஸாக இருக்கட்டுமேனு சொல்லாமல் மறைச்சேன். கேட்க சந்தோஷமாகத்தான் இருக்குது. ஆனால் பாஸ்கர் படிப்புக்காக நிறைய செலவு பண்ணிட்டோம். படித்தது போதாதா? காவேரி பாக்கம் நிலம் வேற எதுக்காவது உபயோகப்படும். இப்போ அதை விற்கணுமா? என்ன பேசுகிற, பாஸ்கர் நம்ம குலவாரிசு. அவனுக்கு செய்யாமல் என் பிள்ளை பெரிய டாக்டராகி சம்பாதிச்சு நாம் இழந்ததையெல்லாம் மீட்டு தருவான், பார்த்துட்டே இரு. அதற்கு மேலும் விளக்கி சிந்துவையும் கரை சேர்க்கணுமே என்று சொல்ல பயந்து வாயை மூடிக்கொண்டாள் கமலி. நிலத்தை விற்று மகனை மேற்படிப்பு படிக்க வைத்தார். ஆனால் பாஸ்கர் படிப்பு மட்டுமா படித்தான்? சாமுத்ரிகாவிடம் காதல் பாடத்தையும் தான். சாமுத்ரிகா மதுரையில் ஆளும் கட்சி MLAவான மாரிமுத்துவின் ஒரே மகள். அரசியல்வாதிகளுக்கே உரிய இலக்கணத்துடன் நேர்வழி தவிர்த்து பல வகையிலும் பணம் சம்பாதித்தவர். சாமுத்ரிகாவும் பாஸ்கரும் ஒரே வகுப்பில் படித்தவர்கள். மாரிமுத்து மகள் மீது அதீத பாசம் கொண்டவர். அதனால் அவள் காதலை எதிர்க்கவில்லை. பையன் டாக்டர் என்பதும் ஒரு காரணம். அவர் போட்ட ஒரே கண்டிஷன் பாஸ்கர் வீட்டோடு மாப்பிள்ளையாக வேண்டும் என்பதுதான். பாஸ்கருக்கு மறுப்பில்லை. ஆனால் படிப்பு முடிந்ததும் காதல் கல்யாணம் என்று வந்து நின்ற செல்ல மகனை பார்த்து மனசு ஏமாற்றத்தால் வெம்பியதை விஸ்வநாதன் மறைத்தார். மகனை ஆசிர்வதித்தார். தடபுடலாய் கல்யாணம் நடந்தது. மாரிமுத்து மகளுக்கும் மருமகனுக்கும் மதுரையில் விலக்கி வந்த பழைய தனியார் ஹாஸ்பிட்டலை புதுப்பித்து சீதனமாய் தந்தார். தொழிலும் அங்கேயே அமைந்துவிட பாஸ்கர் சென்னை வருவதே அரிதானது. வித்யாவும் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டால் வரன்கள் வாசலேறி கதவை தட்டின. கொஞ்ச காலமாவது ஆஃபீஸிற்கு போய் பணிபுரிந்து சம்பாதிக்க ஆசைப்பட்டாள் வித்யா. வீட்டில் மறுக்கவில்லை. அவள் படிப்பிற்கு உடனே வேலை கிடைத்தது, அதுவும் நல்ல சம்பளத்தில். அவள் சம்பாத்தியத்தை பெற்றவர்கள் வீட்டிற்கு பயன்படுத்தி கொள்ள மறுத்து கட்டாயப்படுத்தி வித்யாவின் வங்கிக் கணக்கில் சேமிக்க வைத்தனர். +2 முடித்திருந்த சிந்துவை அந்த வீட்டில் மேற்கொண்டு படிக்க வைக்க யாரும் நினைக்கவில்லை. தவிரவும் மற்ற 2 பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டவர்கள் அவளை கணக்கிலேயே சேர்த்து கொள்ளாதது உரைத்தது. சிந்துவிற்கும் தன் எதிர்காலம் குறித்து பயமும் அக்கறையும் ஆசையும் இருந்தது.
பாட்டியைப் போல் தன்னை தாங்கி அன்பு செலுத்தும் ஒரு ஆண்மகன் அவளுக்கு கணவனாக வாய்க்க வேண்டும். 4-5 குழந்தைகளை பெற்று தனக்கு வாய்க்காத தாய் தந்தை பாசத்தை கொட்டி வளர்க்க வேண்டும் என்ற கனவு அவளுள் ஆழமாய் பதிந்திருந்தது. ஆனால் தன் ஒவ்வொரு அத்தியாவசிய செலவிற்கும் கூட நாள் கணக்கில் தயங்கி பயந்து வெளிப்படுத்தி ஒரு உணர்ச்சியுமின்றி தரப்படும் பணம் பிச்சை பெறுவதை போல் இருந்தது. அதனால் யோசித்து தன் முடிவை அம்மாவிடம் சொன்னாள். நான் ஏதாவது ஒரு சுயதொழில் பண்ணட்டுமாமா? என்னவாவது பண்ணிக்க? அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரே. அப்பாவா, அவர் என்ன சொல்ல போறார்? அதுவும் உன் விஷயத்தில் நீ என்ன வேணும்னாலும் பண்ணு என்று உரிமையற்ற வார்த்தைகளால் மனதை கிழித்தாள். சரிம்மா, பாட்டி வீட்டில் இருந்தபோது அவளுக்கு உடல் படுத்தும் போதெல்லாம் சிந்து சமையலில் உதவியதுண்டு. அதே கைப்பக்குவம் அவளிடமிருந்தது. மகளிர் சுய உதவிக்குழுவில் சேர்ந்தால் அங்கு அளித்த பயிற்சியும் அறிவுரைகளும் அவளின் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்தது. சுய உதவிக்குழு மூலம் வங்கி கடன் பெற்று சமையல் பாத்திரங்களை வாங்கி கிராமத்து சுவை மணக்க அத்தனை வகை உணவுகளையும் சமைத்து சுய உதவிக்குழு தலைவர் மூலம் கலெக்டர் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள உழவர் சந்தையில் அனுமதி பெற்று விற்றாள். வியாபாரம் படிப்படியாக உயர்ந்து பிக்கப்பானது. அதில் கிடைத்த வருமானத்தை சேமித்து அம்மா கையில் தந்தபோது கமலி வாங்க மறுத்தாள். ஆனால் விஸ்வநாதனோ, எதுக்கு வேணாங்கிற, இருக்க இடம் கொடுத்து சோறு போடலா, சும்மாவா, வாங்கிக்க என்று அதட்டினார். சிந்து தன் வருமானத்தை சந்தோஷமாகத்தான் கொடுத்தாள். ஆனால் அதை பெற்றுக்கொண்ட காரணம் அவளை இன்னும் அந்நியப்படுத்தியது. சிந்து தன் வருத்தங்களை குழிதோண்டி உள்ளத்தில் புதைத்து கொண்டாலொழிய முகத்தில் படரவிட்டதில்லை. ஆரம்பத்தில் வீட்டிலேயே அவள் ஒருத்தியாகவே சமைத்தாள். இதென்ன சமையல் கட்டை கசகசன் ஆக்கற, வீட்டு மளிகை சாமான்ல கைய வைக்கிறியா என்ன? கமலி முகம் சுழித்தாள். ஐயையோ, மளிகை சாமான் எதையும் எடுக்கலையுமா? நான் தான் தினமும் மணி அண்ணாச்சி கடையில் வாங்கிடுறேனே. கொல்லைப்புறத்தில் சமைக்கக்கூடாதா? சிந்து தயவாய் அம்மாவை ஏறிட்டாள். இப்போதாமா கஸ்டமருங்க அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் சாப்பிட வர்றாங்க. பலகாரம் சுவையாக இருந்தால் மட்டும் போதாது, சமைக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு என் வீட்டு சமையல் கட்டு தான் கிடச்சிதா? சுத்தம் பண்ணிடுறேன்மா. இப்படி தினம் தினம் அந்த வீட்டில் அல்லாடி எதுவும் கிடைக்காவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் பாசமாய் ஒரு வார்த்தை பேசிட மாட்டார்களா என்ன என்று காத்திருந்தாள் சிந்து. வித்யா பழையவைகளிலிருந்து மீண்டு தங்கையை பார்த்தாள். சலனமற்ற முகம், பாதி மலர்ந்த அல்லி மலரை போன்ற அழகு, எவ்வளவு அன்பு என் மீது! நானும் சென்று விட்டால் இந்த வீட்டில் இவளிடம் பேசக்கூட ஒரு ஆள் இல்லை. நிஜம் சுட்டது. அடடே, வாங்க வாங்க தம்பி. காரிலிருந்து நண்பனுடன் இறங்கிய தேவாவை பஞ்சாயத்து தலைவர் பாசமாய் வரவேற்றார். பாஞ்சாலி இங்கே வா, யார் வந்திருக்காங்கன்னு பாரேன். உட்காருப்பா. தம்பி நீயும் உட்காரு. தேவாவும் திவாகரும் சோஃபாவில் அமர்ந்தனர். உள்ளிருந்து வந்த பாஞ்சாலி அவர்களை வியப்பு மகிழ்ச்சியுமாய் பார்த்தாள். அட தேவா தம்பி, உங்க பேர் திவாகர் தானே? சரியா சொல்லிட்டீங்க ஆண்டி. பரவாயில்லையே, என் பேரை கூட சரியாக ஞாபகம் வச்சு சொல்லிட்டீங்க. போன வாரம் தானே வந்து போனீங்க. எதுக்கு ஆண்டி கீண்டின்னு? நான் அம்புட்டு படிக்காதவ. அக்கான்னு கூப்பிடு, இல்லை அத்தைன்னு கூப்பிடு. என்ன சாப்பிட்றீங்க? சாப்பிட்றீங்களான்னு கேட்கறது என்ன நாகரிகம்? சாப்பிட கொண்டு வா. பஞ்சாயத்து தலைவர் விரட்ட பாஞ்சாலி தலையாட்டியபடி உள்ளே செல்ல, அக்கா ஒன்றும் வேணாம், தண்ணி மட்டும் போதும் அக்கா. கேட்டது தானே சரி, நாங்கள் வரும்போதே காமாட்சி ஹோட்டலில் சாப்பிட்டு தான் வந்தோம் என்றான் தேவா. என்ன தம்பி அந்த ருசி உங்களையே சுற்றி வருதா? பலமாய் சிரித்தார் பஞ்சாயத்து. அதை ஏன் கேட்குறீங்க சார்? ஊரை விட்டு கிளம்பும் போதே சாப்பாட்டு ஞாபகம்தான். தேவா மென்மையாக புன்னகைத்தான். இவன் அதிகமாக பேசுகிறான். அப்படி இல்லை சார், நம்ம வாழ்க்கையில் நம்மளை கடந்து போகிற நல்ல விஷயங்களை மறக்க முடியாது இல்லையா? அதுபோலத்தான் இதுவும். அப்புறம் அப்பா ஃபோன் பண்ணினாரா சார்? நேத்தே பண்ணிட்டார். விபரமும் சொன்னார். படம் எடுக்க நான் அனுமதி கொடுத்தாலே போதும். நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டிலையே தங்கலாமே. எதுக்கு கெஸ்ட் ஹவுஸில்? அதுவும் காட்டுக்கு கிட்டேயே இருக்குது. இல்லை சார், டிஸ்கஷன் அது இதுன்னு லேட் நைட் தூங்குவோம். நைட்டெல்லாம் லைட் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு கண்டிப்பாக டிஸ்டர்பாக இருக்கும். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தாங்க எடுத்துக்குங்க. பாஞ்சாலி நீட்டிய தட்டில் தண்ணீரும் சுட சுட இஞ்சி டீயும் இருந்தது. தேங்க்ஸ்கா. திவாகர் பாசமழை பொழிந்தான். யூனிட்டால் வந்துட்டாங்க. தேவா பரபரத்தான். என்ன திவா, ஸ்ருதி இன்னும் வரலை?
அதான் எனக்கும் புரியலா. அட்வான்ஸ் வாங்குறப்பவே ஊர் அட்ரஸ் தேதியெல்லாம் விபரமாக விலக்கி சொல்லி எழுதி கொடுத்துட்டு தான் வந்தேன். ஃபோனை போடு. திவாகர் செல்போனில் நம்பரை போட்டான். ரிங் போனது எடுக்கவில்லை. திரும்ப திரும்ப முயற்சித்தும் எடுப்பேனா பார் என்று அலறியது எதிர்முனை. டென்ஷனான தேவா யூனிட்டால் ஒருவரிடமிருந்து ஃபோனை வாங்கி ஸ்ருதி நம்பரை போட்டான். உடனே அட்டன் பண்ணினாள் ஸ்ருதி. ஹலோ ஸ்ருதி ஹியர். மேடம் நான் தேவா. ஓ, சங்கடமாய் வந்தது வார்த்தை. என்ன மேடம் இது, ஏன் எங்கள் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் இல்லை, நான் ஃபோனை வச்சுட்டு பால்கனியில. எப்போ வர்றீங்க? உங்களுக்காக எல்லாரும் வெயிட்டிங் என்றான் இடைமறித்து. இல்லை தேவா சார், அம்மா இதை வேணாங்கிறாங்க, அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடுறேன். வாட்? குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி விளம்பரப்படுத்தல நடித்தா என் இமேஜ் போயிடும், சான்ஸ் போயிடும். கடைசியில் சீரியலில் நடிக்க கூட சான்ஸ் வராதுன்னு அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. ஏங்க, இது எவ்வளோ மரியாதைக்குரிய விஷயம். ஒரு பெண் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி நடிக்கிறது புண்ணியம்ங்க. சாரி தேவா, எனக்கு புண்ணியம் மட்டுமே போதாது, கல்லா கட்டணும். அக்ரிமெண்ட்டு தான் போடலையே, ஆளை அனுப்பி அட்வான்ஸை வாங்கிக்கிங்க. திமிராய் பேசி கட் பண்ணினாள். தேவா சோர்ந்து போனான். பஞ்சாயத்து தலைவர் அவனையே வருத்தத்துடன் பார்த்தார். இப்படியாகி போச்சே தம்பி, இப்போ என்ன பண்ண போறீங்க? புரியலை சார், ஷூட்டிங் கேன்சல் ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நஷ்டமாகும்னு அந்த பொண்ணுக்கும் தெரியும். இன்னும் ரெண்டு நாளைக்குள்ளே ஷூட்டிங் முடிச்சாகணும். எனக்கு பணம் நஷ்டமாகிறத பற்றி கூட கவலை இல்லை. ஒத்துக்கிட்ட வேலையை முடிச்சு கொடுக்கறது தான் கலைஞனுக்கு அழகு. வேற நடிகையை கேட்டு பாருங்க. முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். விதவிதமாக பட்டுப்புடவையும் நகையும் மாட்டிக்கிட்டு விளம்பரப்படத்தில் நடிக்கிறதுக்குன்னா யோசிக்காமல் சரின்னுடுவாங்க. ஒரு சமூக நோக்கோட இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். ஏம்பா, தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு நடிகை குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி நடித்தாதான் மக்கள் மனசில் பதியுமா என்ன? சாதாரண பொண்ணுங்க நடித்தா என்ன? பஞ்சாயத்து அப்படி கேட்டதும் வாயை பிளந்தான் தேவா. எக்ஸலண்ட் சார், ஆனால் அப்படி யாரும், அதுவும் சாதாரண பொண்ணுங்க. இல்லை தேவா, சார் சொல்கிறது தான் சரி. ஒரு நடிகையை அந்த இடத்துல காண்பிச்சா கவர்ச்சி கண்ணோட தான் பார்ப்பாங்க. சாதாரண பொண்ணு தான் உணர்வு ரீதியாக ரீச் ஆகும். ஆனால் அவங்கெல்லாம் அவ்வளோ தைரியமாக நடிச்சிட மாட்டாங்க. அந்த பொண்ணோட முகத்தை சில் அவுட்டில் காட்டிடலாம் என்றான் திவாகர். வெரி குட் ஐடியா, ஆனால் யார்கிட்ட போய்? கவலைப்படாதே தம்பி, இன்னைக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸில் மகளிர் சுயஉதவிக்குழு மீட்டிங் இருக்குது, அங்கே கேட்டு பார்க்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், யார் நடிக்க முன் வந்தாலும் அவங்க பேர் வெளியே தெரியக்கூடாது, முகமும் தெரியக்கூடாது, குடும்பத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாது. சத்தியமா சார். பகுதி இரண்டு. தேவாவும் திவாகரும் அவர்கள் அறையில் கவலை தோய்ந்த முகங்களுடன் அமர்ந்திருக்கின்றனர். ச, இன்னும் 10 நாளில் தாய்ப்பால் வாரம் கொண்டாட போகிறாங்க. அதுக்குள்ளே என்னால் இதை முடிச்சு கொடுக்க முடியுமா திவா? புரியலைடா, அந்த மகளிர் சுயஉதவி குழுவில் நாம் இப்படின்னு கேட்டதும் கல்லறியாத குறையாக பொம்பளைங்க திட்டினாங்க. பஞ்சாயத்து பேச்சை அந்தளவு நம்பியிருக்க வேண்டாமோன்னு தோணுது. அவர் என்னடா பண்ணுவார், அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணினார். அந்த நேரத்தில் காலிங் பெல் சிணுங்கியது. இருவரும் கலற்றி போட்டிருந்த சட்டையை எடுத்து அணிந்தனர். யாருடா? பஞ்சாயத்தாக இருக்கும், கதவை திற. தேவா கதவை திறக்க வாசலில் நின்றிருந்த பெண்ணை பார்த்து ஆச்சரியமானான். இவள் அந்த காமாட்சி ஹோட்டலில்? வணக்கம் சார் என்று அவளின் குரல் மேற்கொண்டு யோசிக்க விடாமல் தடுத்தது. வாங்க, உள்ளே வந்து அமர்ந்தாள். சார், என் பேர் சிந்து. நேற்று நீங்கள் மகளிர் சுயஉதவி குழுவில் பேசினதை கேட்டேன், அதான் வந்தேன். தேவாவும் திவாகரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். எனக்கு அதில் நடிக்க விருப்பம், ஆனால் இது எங்கள் வீட்டுக்கு தெரியக்கூடாது. கண்டிப்பாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. தேவா நெகிழ்ந்து போனான். எப்போ ஷூட்டிங், எவ்வளவு நேரத்தில் முடிச்சுடுவீங்க? நாளைக்கு 11 மணிக்கு இங்கேயே ஷூட்டிங், அரை மணி நேரம் போதும். நீங்கன்னு யார் பார்த்தாலும் தெரியாது. உங்களை நம்புறேன், வர்றேன் சென்று விட்டாள். தேவா, என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது. அங்கேருந்த சப்ப ஃபிகரெல்லாம் கண்ட மேனிக்கு திட்டுச்சுங்க. ஆனால் இப்படி ஒரு அழகான பொண்ணு தேடி வந்து சம்மதிச்சுட்டு போகுது. பஞ்சாயத்து பஞ்சாயத்து தான். ஆமாம், இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேனே. நானும் தான் என்றான் இன்னமும் பிரமிப்பகலாமல். மறுநாள் ஆர்ப்பாட்டமின்றி ஒரு சிலரை மட்டுமே துணைக்கு வைத்து கொண்டு சிந்துவை ஷூட் பண்ணினான். அதிசயமாய் வாடகை குழந்தையும் ஒத்துழைத்தது. ஷூட்டிங் முடிந்ததும் அவளிடம் ஒரு கவரை நீட்டினான் தேவா. சிந்து புருவம் முடிச்சு போட அவனை பார்த்தாள்.
என்னது? நீங்கள் நடித்ததுக்காக சின்ன அன்பளிப்பு. சாரிங்க, நான் பணத்துக்காக போஸ் கொடுக்க வரலை. தாய்ப்பாலோட சுவை என்னன்னே தெரியாமல் வளர்ந்தவன் நான். அதனோட அருமை கிடைக்காத எனக்கு தான் அதோட மதிப்பு ரொம்பவே தெரியும். ஒரு திருப்திக்காகத்தான் இங்கே வந்தேன். வர்றேங்க. நடந்தால் ஒரு நிமிஷம்ங்க. தேவா அழைத்தான். என்னோட இத்தனை வருஷ கேரியரில் உங்களை மாதிரி யாரையும் நான் சந்தித்ததில்லை. இங்கே எல்லாமே பணம்தான், பணத்துக்காக தான் எல்லாமே. இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை ஏன் எதுக்காகன்னு தெரியலை, ஆனால் ஆத்ம திருப்திக்காக. சினிமாவே சார்ந்திராத பொண்ணு இப்படிப்பட்ட சீனில் நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை மேடம். உங்களை மனசார பாராட்டணும்னு தோணுது. நன்றிங்க. சிந்து இதழ் பிரியாமல் புன்னகைத்து அவன் பாராட்டை ஏற்றுக்கொண்டாள். என் பேரு தேவா. டாக்குமெண்ட்ரி விளம்பரப்படம் குறும்படம்னு எடுக்கிறேன். சினிமா படம் எடுக்கணும்னு ஆசையில்லை. சர்வதேச திரைப்படத்தில் என் குறும்படம் பரிசு வாங்கணும், அது என் ஆசை. மற்றபடி எங்கள் குடும்ப தொழில் செய்துட்ருக்கேன். நல்லது. இது என் விசிட்டிங் கார்டு. அவன் தந்ததை வாங்கி கொண்டாள். டிவியில் வர்ற ஹார்லிக்ஸ், மிக்ஸி, இன்சூரன்ஸ் இதெல்லாம் நான் எடுத்த விளம்பர படங்கள் தான் என்று ஒரு பெரிய பட்டியலையே சொன்னான். சிந்து தலையாட்டி புறப்பட்டாள். அவள் சென்றபின் திவாகர் அவனை வாட்டி எடுத்து விட்டான். என்ன மச்சான், அவகிட்ட ஓவரா சீன் போடுற? நான் எங்கடா சீன் போட்டேன், உண்மையைத்தானே சொன்னேன். அவகிட்ட உன்னோட ரெசியூம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எத்தனையோ நடிகைகளோட நாம் வேலை பார்த்துருக்கோம். வேலையை தவிர அதிகபட்சமாக நீ யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லையே. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதே, ஆகிற வேலையை பாரு. உதடுக்குள் சிரிப்பை மென்று அதட்டலாய் சொன்னான் தேவா. ம், உன் முகமே ஒரு மாதிரி பூவா மாறி போயிருக்குடா. திவாவும் விடவில்லை. அடிங், சோஃபாவில் அவனை தள்ளி அவன் மேல் அமர்ந்து வலிக்காமல் குத்தினான். பஞ்சாயத்து அவனை ஆச்சரியமாய் பார்த்தார். என்ன தம்பி, திடீர்னு அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிற? சாருக்கு அந்த ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப பிடிச்சு போச்சாம், அதான் அந்த ஹோட்டலையே விலைக்கு வாங்கிடலாம்னு. திவா சும்மாரு. இல்லை சார், உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என் மனசுக்கு நிறைவாக இருக்காங்க. சரிப்பா, இவங்க உங்கள் ஆள் இல்லையே, உங்கள் அப்பா. அவரை என்னால் வழுக்கி கொண்டு வர முடியும். இந்த பொண்ணு வீட்டில் எல்லாம் சரியாக நடந்தா? அங்கே தானே இடிக்குது. பஞ்சாயத்து விஸ்வநாதனை பற்றியும் சிந்துவின் மீது அவர் வைத்திருந்த அபரிமிதமான வெறுப்பை பற்றியும் அவள் பாட்டியிடம் வளர்ந்தது. இறந்த பின் பெற்றோரிடமே மூன்றாம் மனுஷி போல் வந்து சேர்ந்தது. சுயமாய் டிஃபன் சென்டர் வைத்து முன்னேறுவது என்று அத்தனையும் சொல்ல சொல்ல தேவாவுக்கு நெஞ்சம் கனத்தது. அது சிந்துவிற்கு ஏற்பட்ட துன்பத்தினால் மட்டுமல்ல, இன்னும் அவள் மீது கூடிய நேசத்தின் சுமையினாலும் தான். இதுக்கு மேலேயும் அந்த பொண்ணு மேலே ஆசை வருமா தம்பி? இது ஆசை இல்லைங்க, சிந்து கையில் என் வாழ்க்கையை முழுசோ ஒப்படைக்கணுங்கிற நேசம். இந்த வயசில் இவ்வளவு பொறுப்பாக இருக்கிற பொண்ணுங்க கம்மி சார். நான் அவங்க அப்பாவை பார்க்க ஏற்பாடு பண்ண முடியுமா? இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்க. சரி, நீ எப்போ ஊருக்கு போகிற? சின்ன சின்ன வேலை பாக்கி இருக்கு, மூணு நாள் ஆகும். அப்போ நாளைக்கு பார்த்துடலாம். தேவாவின் அடர்த்தியான அளவான மீசையினுள் ஒளிந்திருந்த சதைப்பிடிப்பான உதடுகள் சந்தோஷத்தில் விரிந்தது. பஞ்சாயத்து நிதானமாய் சொல்லி கொண்டிருக்க விஸ்வநாதனின் விழிகள் எதிரே அமர்ந்திருந்த தேவாவை அளந்து கொண்டிருந்தது. சமையலறை கதவிற்கு பின்னால் நின்றிருந்த கமலி ஹாலில் நடப்பவை அத்தனையும் பதற்றத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். சும்மா சொல்லக்கூடாது, தேவா மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது கஷ்டம். அவங்க அப்பா பெரிய போதுமையா என்று கை நீட்டி தடுத்தார் விஸ்வநாதன். எனக்கு இதில் இஷ்டமில்லை, போயிட்டு வர்றீங்களா? முகத்தில் அடிப்பது போல் பட்டன சொன்னார். அவசரப்பட்டு முடிவு? என்னை மேற்கொண்டு எதையும் பேசிட வச்சிடாதீங்கய்யா. நான் ஒன்றும் விபச்சாரம் பண்ணலை. ஒரு மொட்டை பையனை கூட்டிட்டு வந்து இவன் விருப்பப்பட்டான் பொண்ணை கொடுங்கன்னு ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரியா பேசுறீங்க? அசிங்கமா இருக்குங்க, புறப்படுங்க. வார்த்தையில் ஒளிந்திருந்த மோசமான வார்த்தையில் ஆடிப்போன பஞ்சாயத்து சட்டென எழுந்து கொள்ள தேவா விதிர்விதிர்த்து அவருடன் வெளியேறினான். என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளவே வெகு நேரம் தேவைப்பட்ட சிந்துவுக்கு அப்பாவின் அரக்கத்தனமான வார்த்தைகளால் இடிந்து போயிருந்தாள். உள்ளறையில் கம்பில் கல் பொறுக்கி கொண்டிருந்தவளுக்கு அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயத்தில் காய்ச்சலே வந்துவிட்டது. நினைத்தது போலவே வெடித்தார் விஸ்வநாதன். பாத்தியா கமலி, என்ன நடந்ததுன்னு பார்த்துக்கிட்டு தானே இருந்தா? சனியனை வீட்டுக்குள்ளே சேர்க்காதேன்னு சொன்னேன், கேட்டியா? அடுத்த மாதம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம்.
இந்த நேரத்தில் எவனோ ஊர் பேர் தெரியாத சினிமாக்காரன் வீடு தேடி வந்து தைரியமாக இவளை கட்டிக்கிறேன்றான். யார் கொடுத்த தைரியம்? அவ கடை போட்டு பலகாரம் மட்டும்தான் விற்கிறாளா இல்லை? அப்பாவின் ஆசிட் வார்த்தையில் உள்ளம் வெந்து துடித்து போனாள் சிந்து. கண்களில் கண்ணீர் நிற்காமல் சுரந்தது. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். சொல்லிவை, இந்த வீட்டில் இருக்கணும்னா அடக்கம் வேணும், ஆம்பளை வேணும்னா ஓட சொல்லு. விஸ்வநாதன் மானஸ்தன், பொலி போட்டுருவேன். கல்யாணம் கருமாதீன்னு இனி எவனும் என் வீட்டு வாசப்படி ஏறி வரக்கூடாது. சொல்கிறேங்க, மூச்சு வாங்குது பாருங்க, நான் பேசிக்கிறேன். ஏய், எங்கே இருக்க? உள்ளே கோபமாய் கத்திக்கொண்டே வந்த கமலி சிந்துவின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள். திமிராடி, உனக்கு அசிங்கப்படுத்துறியே! நான் வளர்த்த பொண்ணு வித்யா எப்படி இருக்கா? உனக்கு ஏண்டி இந்த கூறுகெட்ட புத்தி? காதல் கேக்குதா? அவ்வளோ அலைப்பாய்தா மனசு? சி! சிந்து கதறிக்கொண்டே அம்மாவின் கையை பற்றி கொண்டாள். அம்மா, அம்மா, ப்ளீஸ்மா, நீயாவது என்னை நம்பு. இப்போ வந்தவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவனா டிஃபன் சென்டரில் சாப்பிட வந்தப்ப ஒன்று ரெண்டு முறை பார்த்ததா ஞாபகம். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுமா. அந்த மாதிரி எண்ணம் எனக்கு வராதுமா. இது அவங்களா இஷ்டப்பட்டு வந்திருக்காங்க போல. இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அதெப்படி உன் விருப்பம் இல்லாம? பாட்டி மேலே சத்தியமா என் மனசில் எந்த எண்ணமும் இல்லை. கமலி அந்த வார்த்தையில் கொஞ்சம் சமாதானமானாள். சரி சரி, இனி இந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் பார்த்துக்க. தேவா அவன் அரைவாசலில் வந்து நிற்கும் சிந்துவை எதிர்பார்க்கவில்லை. வா, வாங்க, உள்ளே வாங்க. உள்ளே வந்தவள், எனக்கு உள்ளே வரப்பிடிக்கலா, ஆனால் வெளியே நின்று பேசுகிற விஷயமும் இல்லை. எதுக்காகங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? மன்னிச்சிடுங்க சிந்து, உங்கள் குணம் தன்னம்பிக்கை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி உங்களை சங்கடப்படுத்தாமல் பெரியவங்களோட சம்மதத்தோட எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை என்கிட்டேயே கேட்டிருக்கலாமே சார், மறுத்திருப்பேனே. அப்பா உங்களை ரொம்ப மோசமாக பேசிட்டார், அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு நல்ல நோக்கத்தோட ஃபிலிம் பண்ணுறீங்க, பாராட்டுறேன். மற்றபடி என் மனசில் எதுவும் இல்லை. நான் உங்கள் மனசில் இடம் பெறுவதை விடவும் என்னை பெற்றவங்க மனசில் இடம் பிடிக்கணும்னு தான் தவமாயிருக்கேன். கலைச்சிராதீங்க என்று கை கூப்பினாள். சிலையாகி போனான் தேவா. திருமண வேலைகள் தடபுடலாய் நடந்தன. தன்னால் செய்ய முடிந்த அத்தனை வேலைகளையும் சிந்து செய்தாள். வித்யாவின் திருமண பட்டுப்புடவை எடுக்க மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் சென்றனர். சிந்துவை யாரும் அழைக்கவில்லை. வித்யாவிற்கு அழைக்க ஆசையிருந்தும் தடை உத்தரவு அவள் வாயை கட்டி போட்டது. திருமண அழைப்பிதழ்கள் அத்தனைக்கும் மஞ்சள் தடவி கவரில் போட்டு அடுக்கி வைத்தாள். திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்க மெஹந்தி போட பியூட்டி பார்லர் செல்ல முயன்றவளை தடுத்தாள் சிந்து. நான் உனக்கு மெஹந்தி போட்டு விடுறேன்கா. நீயா? வேணாம் சிந்து, இந்த நேரத்தில் என் கையை வச்சு விளையாடாதே. சரியாக வரலேன்னா அழிக்க முடியாது. தைரியமாக கையை கொடுக்கா. இதையெல்லாம் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டேன். அத்தைக்கெல்லாம் நான் தான் போட்டு விடுவேன் தெரியுமா என்று இழுத்து அமர்த்தி அழகாய் நுணுக்கமாய் மருதாணியில் வரைய ஆரம்பித்தாள். அவள் வரைய வரைய பிரமித்து போனாள் வித்யா. அத்தனை அற்புதமாக இருந்தது. அவளின் பழுச்சென்ற நிறத்திற்கு உள்ளங்கையிலிருந்து முழங்கால் வரை அழகோவியமாய் ஜொலித்தது. அன்றிரவு முகத்தில் தவிப்புடன் வித்யாவின் முன் வந்து அமர்ந்தாள் சிந்து. உறங்க முற்பட்டவள் இவளை பார்த்து புன்னகைத்தாள். என்ன சிந்து, நாளைக்கு நாம் மண்டபத்தில் இருப்போம் இல்லை? ஆமாம். உன்னை சுற்றி சொந்தக்காரங்க கூட்டம்தான் இருக்கும். அதுக்கு என்ன? நாளைக்கு கூட உன்கிட்ட பேச முடியாதுக்கா. விடிய விடிய இன்னைக்கு என்கிட்ட பேசுவியாக்கா. அதுக்கப்புறம் என் கூட பேச இங்கே யாருமே இல்லை. எதையாவது மனசில் தோன்றதெல்லாம் பேசு ப்ளீஸ்கா. அவள் கெஞ்சலின் பின்னிருந்த நிஜம் வித்யாவை சுட்டது. அவளின் தலையை பாசத்துடன் கோதிவிட்டாள். கெஞ்சற விஷயமா அது? எனக்கும் தான் உன் கூட விடிய விடிய பேசணும் போல இருந்துச்சு. நீ டயர்டாக இருக்கியேன்னு தான் சும்மா இருந்தேன். இப்படி என் பக்கத்தில் படுத்துக்க. எனக்கு 10 வயசு இருக்கும்போது பேச ஆரம்பித்தாள் வித்யா. நீண்ட நெடிய பேச்சில் இரு பெண்களுமே எப்போது உறங்கினார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. திருமணம் தடபுடலாய் நடந்து முடிந்தது. மாப்பிள்ளை வீட்டார் நாகரிகமான நல்ல மனமுள்ளவர்களாக இருந்ததால் செலவுகளில் பாதியை ஏற்று தாராளமாய் செலவு செய்திருந்தனர். பாஸ்கரும் சாமுத்ரிகாவும் முன்னின்று திருமணத்தை நடத்த விஸ்வநாதன் பூரித்து போனார். திருமணத்தை ஒட்டி அடுத்தடுத்து நடக்க வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் நடந்து முடிந்தன.
மறுவீடு, தாலி பிரித்து கொடுத்தல் எல்லாம் முடிந்து வித்யா புகுந்த வீட்டிற்கு நிரந்தரமாய் சென்றடைந்த போதுதான் சிந்து பாலைவன வெப்பத்தை விடவும் கடுமையான தனிமையை உணர்ந்தாள். அப்பாவும் அம்மாவும் வித்யாவை நினைத்து ஏதேதோ பேசியபடி கண்கலங்குவதை கண்டு வித்யா மேல் சற்று பொறாமை கூட எட்டி பார்த்தது. இதே மாதிரி என்னையும் மனம் முடித்து புகுந்த வீட்டிற்கு அனுப்பி எனக்காக கண்ணீர் சிந்துவார்களா? ஏக்கத்தில் உள்ளம் வெம்பின. கமலி சோர்ந்த முகத்துடன் நடமாடுவதை கண்டு சிந்து மெனக்கெட்டு கோலம் வரைய கற்றுக்கொண்டு அம்மாவிற்கு முன்பாக எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டாள். தூக கலக்கத்துடன் எழுந்து வந்த அம்மாவிடம், இனி இந்த வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்மா, நீ போய் தூங்கு என்றவளை வினோதமாய் பார்த்தாள் கமலி. பாத்திரமெல்லாம் நானே தேய்ச்சிடுறேன், பால் காய்ச்சி வச்சிடுறேன், நீ வந்து அப்பாவுக்கு என்ன போட்டு தரணுமோ அதை போடு. அக்காவை பிரிஞ்சதிலிருந்து உன் முகமே சரியில்லை, உடம்புக்கு முடியலையாமா? அதென்ன அபசகுணமா, அக்காவை பிரிஞ்சதிலிருந்துன்னு சொல்கிற, அவள் வாழ்கிறதுக்கு புகுந்த வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லு. எல்லாமே அரை சொல்லாவே சொல்லிகிட்ருக்க, அரைகுற வாயில் பின்ன எப்படி? கடுகடுப்புடன் அவளை தாண்டி சமையல் கட்டினுள் சென்றாள். அம்மா தன்னை எல்லாவற்றிலும் தனிமைப்படுத்துவதை அவளால் ஜீர்ணிக்க முடியவில்லை, பின்னேயே சென்றாள். நான் தான் இதையெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னேனேம்மா, நீ போய். இதென்ன பெரிய கம்பசூத்திரமா, வித்யா இருந்த வரைக்கும் ஆஃபீஸ்க்கு எடுத்து போக அதையும் சேர்த்து சமைப்பேன், அந்த வேலையும் இல்லை. என் வீட்டுக்காரருக்கு சமைக்கிறது எனக்கு பெரிய கஷ்டமா என்ன? நீ உன் வேலையை போய் பாரு. பருப்பை ஊற போட்டு பாலை அடுப்பில் வைத்தாள் கமலி. ஏம்மா, எப்போ பார்த்தாலும் கோபமாகவே பேசுற என்றபடி அம்மாவின் பின்னால் நின்று கழுத்தை கரங்களால் வளைத்து முகத்தை புதைத்து அவள் வாசனையை நுகர வேண்டும் போல் எழுந்த ஆசையை தன்னுள் அடக்கி சேமித்து கொண்டாள். அந்த தவிப்பு தொடர்ந்தது. அம்மா தன்னிடம் பேச மாட்டாளா என்று அவள் பின்னே பூனையைப் போல அலைந்தாள். ஏனோ எரிச்சலைத்தான் கொட்டினாள். சிந்து உழைப்பை முன்னிலும் அதிகப்படுத்தினாள். உழைப்போடு பணமும் சேர்ந்தது. ஹாலில் அம்மா வெற்றிலையில் பாக்கு வைத்து மடித்து தர அப்பா வாயில் போட்டு மென்றார். தட்டில் இரவு சாப்பாட்டை போட்டுக்கொண்டு அமர்ந்தவளின் காதில் அவர்கள் பேசுவது விழுந்தது. என் கடமையெல்லாம் முடிஞ்சது, இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆசை என்ன தெரியுமா கமலி? சொல்லுங்க. வர அக்டோபரில் என்னோட 60வது பிறந்த நாள், நமக்கு 60ஆம் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேண்டி. சாப்பிடுவதை நிறுத்திய சிந்து யோசனையாய் விட்டத்தை பார்த்தாள். வீடு நிறைய கூட்டம், அதை வீடு என்று கூறுவது கூட தவறு. இந்த தெருவிலிருந்து அந்த தெருவரை நீண்டிருந்த பிரம்மாண்ட செட்டிமார் வீடு. குலசேகரனுக்கு அண்ணன் தம்பி 4 பேர், இருவர் வெளிநாட்டிலும் மற்றவர்கள் சென்னையிலுமாக செட்டிலாகிவிட அந்த வீட்டில் குலசேகரன் மட்டுமே குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தார். அண்ணன் தம்பிகள் அந்த வீட்டில் தங்களுக்கிருந்த உரிமையை அவரிடம் பணமாக பெற்றுக்கொண்டதால் முழு உரிமையும் இப்போது குலசேகரனுக்கு மட்டுமே. காரைக்குடியில் குலசேகரனுக்கென்று பெயரும் புகழும் மரியாதையும் இருந்தது. சொந்தமாய் தியேட்டர், பட்டுத்தறி, ரைஸ் மில், சூப்பர் மார்க்கெட் என்று அவரது வியாபார ஸ்தலம் விரிந்திருந்தது. அவர் பேச்சிற்கு தலையாட்டும் அருமை மனைவி வாசுகி. மூத்த மகள் சாந்தினி வாழ்க்கைப்பட்டது மதுரையில். அடுத்தவன் விஜயகுமார், அடுத்து மனோரஞ்சன், இருவரும் தந்தைக்கு உதவியாய் பிஸ்னஸ் பார்த்து கொள்ள கடைக்குட்டி தேவா மட்டுமே விளம்பரப்படம் டெலிஃபிலிம் என்று தனிப்பாதையை தேர்ந்தெடுத்தான். குலசேகரனுக்கு கடைசி பிள்ளை என்பதாலேயே அவன் மீது கொள்ளை பிரியம். அதனால் மகனின் லட்சியத்திற்கு குறுக்கே நிற்கவில்லை. மற்றவர்களைப் போல் சினிமாவை காரணம் காட்டி நடிகைகளின் பின்னால் ஓடாமல் குறும்படம் விளம்பரப்படம் என்று அதில் மட்டுமே தன் முத்திரையை பதித்த விதமும் பிடித்திருந்தது. இன்னும் கூட வீடு முழுக்க பெரியவர்களும் வாண்டுகளும் குழுமியிருந்ததற்கு காரணம் தேவாதான். அவன் இயக்கிய குறுநில மன்னர்கள் என்ற குறும்படம் டெல்லி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் முதல் பரிசு பெற்றதாய் பேப்பரிலும் டிவியிலும் பார்த்து சென்னையிலிருந்து 2 சித்தப்பாக்களும் அவர்கள் குடும்பத்தாரும் புறப்பட்டு வந்துவிட்டனர் வாழ்த்து சொல்ல. எல்லோரும் சாப்பிட்ட பின் வேலை பழுவால் கடைசியாய் டேபிள் முன் அமர்ந்தார் குலசேகரன். கூடவே அமர்ந்தான் தேவா. இன்னுமா சாப்பிடல? பாசமும் பதற்றமுமாய் கேட்டார். உங்கள் கூட சாப்பிடணும்னு தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அட என்ன புள்ள நீ, சின்ன வயசில் நேரத்துக்கு சாப்பிட வேணாமா? அம்மாடி விமலா டிஃபன் எடுத்து வைமா. தேவா சிரித்தான். என்ன சிரிக்கிறா? நான் இந்த வயசில் நேரத்துக்கு சாப்பிடணும், அப்போ நீங்கள்? ஃபோன் பாட்டுக்கு வந்துட்டே இருந்துச்சா? அதான், எல்லாரும் உன்னை பற்றி தான்ப்பா பேசினாங்க. விஜயகுமாரின் மனைவி விமலா கொலுசு சத்தம் சினுங்க வந்தாள். இருவருக்கும் தட்டு வைத்து இட்லியும் காரச்சட்னியும் வைத்தாள்.
பேத்திகளுடன் விளையாடி கொண்டிருந்த வாசுகியும் அங்கு வந்தாள். ஏமா விமலா, தப்பா நினச்சிக்காத, இந்த இட்லி தோசை பூரி பொங்கல் வடை தவிர வேற எதையும் சமைக்க தெரியாதா? இந்த வயசுக்கு சமைக்கிற மாதிரி அதே சமயம் சத்தானதாக சமைக்க தெரியாதா? என்ன வேணும்னு சொன்னா தானே அம்மனிக்கு தெரியும், வாசுகி மருமகளுக்காக பேசினார். கம்பங்களி, கம்பந்தோசை, ராகி புட்டு, பால் போலி, பணியாரம். அவர் பேச பேச தேவாவுக்கு கண்முன்னே சிந்து தட்டில் அத்தனை பலகாரமும் எடுத்து வருவது போல தோன்றியது. நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கே சமைக்க வராது, பாவம் சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும், வாசுகி சிரித்தபடி சொல்ல மஞ்சள் மினுக்கிய அவளின் கன்னங்கள் இன்னும் பளிரிட்டன. அதை சொல்லு முதல்ல, நீயே என்னாத்தாகிட்டதானே சமைக்க கற்றுக்கிட்ட? கவலைப்படாதீங்க, நம்ம கடைசி மருமகளை இதையெல்லாம் சமைக்க தெரிஞ்சவளான்னு பார்த்து கட்டி வைப்போம். சுனந்தாவுக்கு தான் இதெல்லாம் சமைக்க தெரியாதே அத்தா. அந்த வார்த்தையை கேட்ட தேவாவின் முகம் சூம்பி போனதை குலசேகரன் கவனிக்க தவறவில்லை. என்னம்மா பேசுற, சாப்பிட்ற இடத்துல நின்னுக்கிட்டு என்றார் உருமலாய். இல்லை மாமா, சுனந்தா. ஒன்று புரிஞ்சுக்கம்மா, சுனந்தா உன் தங்கச்சி தான், நிறைய படித்தவ, கண்ணுக்கு லட்சணமாக இருக்கிற நல்ல பொண்ணு தான், தேவா மேலே உசுரா இருக்கிறான்னு நல்லாவே தெரியும். ஆனால் தேவாவுக்கு இஷ்டமில்லாத எந்த விஷயத்தையும் கட்டாயப்படுத்தி திணிக்க முடியாதுன்னு இந்த வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். பிறகேன் மறுபடி அதை பற்றியே பேசணும்? விமலாவின் முகம் வருத்தத்தை பூசிக்கொள்ள புரியுது மாமா என்றாள். தேவா தட்டை பார்த்து சாப்பிட்டானே ஒழிய எண்ணமெல்லாம் அதில் தெரிந்த சிந்துவின் உருவத்தின் மீதே இருந்தது. மனதுக்கு பிடித்தவர்களை பார்க்காமல் பேசாமல் கூட இருந்து விடலாம், ஆனால் நினைக்காமல் இருக்க முடியாதல்லவா? எனக்கு பரிசு கிடைத்த விஷயம் அவளுக்கு தெரிந்திருக்குமா? டிவியில் பார்த்திருப்பாளா? அவனுள் எழுந்த கேள்வியில் ஏக்கம் மிகுந்திருந்தது. அன்றிரவு தனிமையில் கணவருக்கு வெற்றிலை முடித்து கொடுத்த வாசுகி மெல்ல கேட்டாள். நம்ம மருமகக்கிட்ட காலையில் அப்படி பளிச்சுன்னு பேசினது எனக்கு சரியா படலைங்க. ஏன் வாசுகி? சுனந்தா தேவாவை தான் கட்டிக்கணும்னு வர்ற வரனையெல்லாம் தட்டி கழிச்சிட்ருக்கா. நம்ம அந்தஸ்துக்கு ஏத்தவ, அழகான படித்த பொண்ணு, தேவா கிட்ட எடுத்து சொல்லி. அறிவிருக்கா உனக்கு? தேவா என்ன சின்ன பிள்ளையா, வற்புறுத்தி தலையில கட்ட, அவனுக்கு தெரியாதா சுனந்தாவோட தகுதி என்னன்னு? வேண்டாம்னு சொல்கிறான்னா அவனோட எதிர்பார்ப்பு வேறன்னு நினச்சிக்க வேண்டியது தான். அதுக்காக அவன் யாரையாவது காதலிச்சா? தப்பென்ன இருக்கு? ஒரு படம் எடுத்து அத்தனை பேர் மத்தியில் முதல் பரிசு வாங்குறவனுக்கு நல்லது கெட்டது தெரியாதா? வேற ஜாதி பொண்ணு அவன் மனைவியாக வந்தால் சந்தோஷம்தான். நமக்கு புதுசாக சொந்த பந்தம் வரட்டுமே, சும்மா நமக்குள்ளேயே சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்துன்னு புது சொந்தமே உருவாகலை. நாமளும் கொஞ்சம் பரந்த மனசுள்ளவங்களாக இருக்கணும் வாசுகி. தேவா மனசில் என்ன இருக்குதுன்னு பேசி தெரிஞ்சுக்கணும். கணவர் சொல்வதை கேட்டு நம்ப முடியாமல் அரண்டு போயிருந்தாள் வாசுகி. தலையில் சம்மட்டியால் அடிப்பது போல் பயங்கரமாய் வலித்தது. கொல்லைப்புறத்தில் கிணற்றுமேட்டில் அமர்ந்திருந்த சிந்து தலையை அழுத்து விட்டு கொண்டாள். சில்லென்று காற்று வீச அருநெல்லி மரத்திலிருந்து பற்றியிருந்த காய்கள் சிதறின. ஒன்றிரண்டு இவள் தலையையும் பதம் பார்த்தன. காற்றில் அலைந்த அம்மரத்து இலைகள் டிராஃபிக் கான்ஸ்டபிள் போல கைவீசின. யதார்த்தமாய் சிதறியிருந்த காய்களை எடுக்க வேண்டுமென்று கூட தோன்றாமல் அமர்ந்திருந்தவளுக்கு மனசுக்குள் என்னவோ ஒன்று மேலேயும் வராமல் உள்ளேயும் இறங்காமல் நெருடலாயிருந்தது. கை கால் நரம்புக்குள் பூச்சி புகுந்து பிராண்டுவது போல் இம்சை. என்னாச்சு எனக்கு? கமலி, கந்தசாமி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, சாப்பிட வந்துடுங்க, லேட் பண்ண வேண்டாம், மாத்திரை போடணும். சரி சரி, ஞாபகம் இருக்கு. செருப்புளி சத்தம் தேய்ந்து மறைந்த பின் எழுந்து உள்ளே வந்தாள் சிந்து. ஹாலில் டிவி வாய் மூடி அமர்ந்திருந்தது. அப்பா இல்லாத தைரியத்தில் சுவிட்சை போட்டால் டிவி சத்தம் கேட்டு மதிய சமையல் மும்முரத்தில் இருந்த கமலி ஹாலுக்கு வந்தாள். நீயா? அவர்தானோன்னு நினச்சேன். உள்ளே செல்ல முற்பட்டாள். அம்மா. திரும்பினாள். தலை பயங்கரமாக வலிக்குதுமா, கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுறியா? அது வந்து வேலை இருக்கு, தைல வாசத்தோடு சமைக்க முடியாது, அவர் வர்ற நேரம், அவசரமாய் சொல்லிவிட்டு உள்ளே செல்ல சிந்து கண்ணீர் மல்க பார்த்தாள். நான் உன் பொண்ணுமா, வருத்தத்துடன் சேனலை மாற்றினாள். செய்தி சேனலின் அடியில் ஸ்க்ரோலிங் ஓடிக்கொண்டிருந்தது. ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சிறந்த குறும்படமாக குறுநில மன்னர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதன் இயக்குனர் தேவா. நிறைய விளம்பர படங்கள் இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்துவின் உதடுகள் மகிழ்ச்சியில் நெளிந்தன.
நேற்று மாலை ஹோட்டலில் இருந்த டிவியில் தேவா பரிசு பெற்ற விபரத்தை அறிந்தவளுக்கு உள்ளம் முழுக்க பரவசமாக இருந்தது. ஒரு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லலாமா என்று கூட தோன்றியது. ஆனால் அதை அவன் வேறு விதமாக எடுத்துக்கொள்ளக்கூடும் என்ற பயம் தடுத்தது. அன்று அவள் பேசியதோடு சரி, அதன் பிறகு அவன் கண்ணிலேயே படவில்லை. நாகரிகமாய் ஒதுங்கிவிட்டான். இன்னும் சொல்லப்போனால் இப்போது என்னை பற்றிய ஞாபகம் கூட இருக்காது. நான் தான் அவனை நினைக்கிறேனோ? மனசுக்குள் உண்டான இம்சைக்கும் அவன் நினைவுகள்தான் காரணமோ? என்ன அபத்தம் இது? தலையை உதறிக்கொண்டு எழுந்தாள். டிவியை அணைத்தாள். மற்ற வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தினாள். ஆனாலும் சுவற்றில் உமிழப்பட்ட வெற்றிலை கரையாய் நினைவுகள் சிதறலாய் பதிந்திருந்தன. மறுநாள் நல்ல காய்ச்சலால் அவதிப்பட்டாள் சிந்து. கமலி தன்னை கடந்து சென்ற சிந்துவை பார்த்தால் தைலவாசம் மூக்கை நெருடியது. முகம் சோர்ந்து போயிருந்தது. கிரைண்டரில் அரிசியை களைந்து போட்டிருந்தாள். மாவை அள்ளி அலுமினிய டப்பாவில் ரொப்பிவிட்டு கிரைண்டரை கழுவ நகர்ந்தாள். இந்தா, அம்மாவின் குரல் கேட்டு திரும்பினாள். கையில் காஃபி டம்ளர். ஹாலில் விஸ்வநாதன். என்னம்மா? காஃபி. அப்பாவுக்கு தரணுமா? வியப்பாய் கேட்டாள். உனக்குதான். எனக்கா? சோர்ந்த முகம் ஆச்சரியப்பட்டது. வேணாமா, அப்பா பார்த்துட போறார். அப்புறம் எப்பவும் உன் கையால் தரணும்னு ஆசை வந்துடும். வேணாமா என்றாள் இதமான குரலில். ஆனால் வார்த்தைகள் வலியதாய் வந்தது. சிந்து போய்விட்டாள். கமலிக்கு தன் தவறும் இயலாமையும் புரிந்தது. அவள் இதுவரை காஃபியோ டீயோ தன் கையால் சிந்துவிற்கு தந்ததில்லை. போட்டு சமையல் மாடியில் வைத்து விடுவாள். அவளாய் வந்து எடுத்து குடிப்பாள். அப்படி ஒரு மோசமான சூழ்நிலைதானே அந்த பெண்ணிற்கு இந்த வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. சற்று நேரம் கசப்பாய் தன்னை உணர்ந்தாள். சர்ப்ரைஸ் விசிட்டாக சொல்லாமல் கொள்ளாமல் பாஸ்கரும் சாமுத்திரிகாவும் வந்துவிட விஸ்வநாதனுக்கும் கமலிக்கும் தலைகால் புரியவில்லை. சமைத்தவைகளை வேனில் ஏற்ற காத்திருந்த சிந்து வாய் நிறைய வரவேற்றாள். கமலி, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். மீனும் கறியும் சமைச்சு போடு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. டாக்டர்ஸ் மீட்டிங்காக வந்தோம். உடனே கிளம்பி போகணும். என்ன இருக்கோ அதை மட்டும் சாப்பிடுறோம் என்றான் பாஸ்கர். ரொம்ப சிம்பிளாக தான்ப்பா சமைச்சிருக்கேன். ரசமும் கொத்தவரங்காய் பொரியலும், கமலி தயக்கமாய் சொன்னார். அவனுக்கு பிடிக்காத காய் முகம் சுழித்தான். ஓகே, ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறோம். வித்யா எப்படி இருக்காளாம்? ஃபோன் பண்ணாளா? தினமும் ஃபோன் பண்ணுறா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அண்ணா அண்ணி என்றபடி இரண்டு பெரிய தட்டுக்களை அவர்கள் முன் நீட்டினாள் சிந்து. அதில் அவள் சமைத்திருந்த அத்தனை பலகாரமும் இருந்தது. ஏய், என்னது? சாப்பிடுங்க, பசியோடு போக வேண்டாமே. பாஸ்கர் தயக்கத்துடன் வாங்கி மௌனமாய் சாப்பிட சாமுத்ரிகாவின் முகமோ வியப்பில் விரிந்தன. சாப்பிட்டவள் வாவ், எக்ஸலண்ட் என்றபடி சிந்துவை இழுத்து அணைத்து கொள்ள விஸ்வநாதன் முகம் சுழித்தார். சாமுத்ரிகாவின் அணைப்பும் உறவு தந்த உரிமையும் சிந்துவிற்கு கண்ணீரை வரவழைத்தன. சிந்துவுக்கு எப்போ கல்யாணம்? யதார்த்தமாய்த்தான் கேட்டாள் சாமுத்ரிகா. ஆனால் அதிர்வுடன் தலையை பாம்பு போல் உயர்த்தினாள் கமலி. தேவா தம்பி எங்க அத்தை? சுஜாதா ஆவலுடன் கேட்க வியப்பாய் பார்த்தாள் வாசுகி. தேட்ரா, முதல்ல இதை சொல்லு. அப்பாவுக்கு முடியலேன்னு பரமக்குடிக்கு போனியே, இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையத்தா, அவரோட கவலையெல்லாம் தீபாவோட கல்யாணம் பற்றி தான். ஏன், அவளுக்கு என்ன? நிறைய படிச்சிருக்கா, இப்போ டில்லியில் வேலை பார்க்குறாள்ல. ஆமாம், டிவி நியூஸ் சேனலில் எடிட்டராக இருக்கா. அவளுக்கு தான் நிறைய வரன் வந்ததா அப்பா சொன்னாரே, அப்புறம் என்ன? சற்று நேரம் அமைதி காத்த சுஜாதா அந்த குடும்பத்தின் இரண்டாவது மருமகள், மனோரஞ்சனின் மனைவி, படித்தவள், வசீகரமானவள். எல்லாமே சரியாத்தான் நடக்குது அத்தை. தீபாதான் தான் விரும்பிய ஆளையே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்தைக்கால நிற்கிறா. நல்ல பையனாக இருந்தால் கட்டி வச்சிடலாமே. உங்கள் அப்பாவும் இதுக்கெல்லாம் தடை போடுறவர் இல்லையே. ரொம்ப நல்ல பையங்கிறது தான் விவகாரமே. என்ன சொல்கிற? தீபா ரொம்ப மாடர்ன், ஒன் சைட் லவ். என் மச்சினருக்கு அவள் ஒத்துப்போக மாட்டா. வாசுகி குழப்பமாய் பார்க்க சுஜாதா வாய்விட்டே சிரித்து விட்டாள். ஆமாத்தை, தீபா நம்ம தேவாவை தான் கட்டிக்குவேன்னு ஆசைப்படுறா. அதை தப்புன்னு நான் சொல்ல வரல. ஏற்கனவே சுனந்தாவும் தேவா தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு வீம்பா இருக்கிறா. அவரோ பிடி கொடுக்காம இருக்கிறாரு. சுனந்தாவோட கம்பேர் பண்ணினா என் தங்கச்சி அல்ட்ரா மார்டன். நம்ம வீட்டு சட்டத்திட்டங்களுக்கு ஒத்து வரமாட்டா. தேவாவோட டேஸ்ட் ஓரளவு எனக்கு தெரியும். இதெல்லாம் சரியா வராதுன்னு தீபா கிட்ட எடுத்து சொல்லிட்டு தான் வந்தேன் அத்த. வாசுகி மருமகளை பெருமையாய் பார்த்தார். இப்படித்தான் தன்னை புகுந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருத்திக்கணும் சுஜாதா. நீ தெளிவானவ. உன்னை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது.
தேவாவுக்கு உன்னை மாதிரி ஒரு மருமக அமையணும்மா. என்னை விட நல்ல பொண்ணாவே கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அப்பா வீட்டில் இருந்தப்ப டிவியில் பார்த்து தான் அவருக்கு ஷார்ட் ஃபிலிமில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது தெரியும். ஃபோனில் பேசலாம்னா எல்லா லைனும் பிஸியாகவே இருந்துச்சு. நேர்லேயே வாழ்த்திடலாம்னு ரெண்டு நாள் முன்னாடியே கிளம்பிட்டேன். எங்கே அவரு? ரஞ்சன் கூட மில்லு வரைக்கும் போயிருக்கான், இப்போ வர்ற நேரம்தான். அண்ணி வந்தாங்களா அத்தை? அவள் அண்ணி என்று குறிப்பிட்டது சாந்தினியை. இல்லைம்மா, மூணாவதாக உண்டாகியிருக்காள், ட்ராவல் பண்ணக்கூடாதாம். ஆமாம்மா, அவங்க ஏற்கனவே கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, பெட் ரெஸ்ட் ரொம்ப அவசியம். வாசலில் கார் சத்தம் கேட்க எட்டி பார்த்தவளின் முகம் மகிழ்ச்சியில் விரிந்தது. உங்கள் சின்ன பிள்ளை வந்துட்டார் என்றவள் தன் அறையை நோக்கி வேகமாக சென்றாள். எங்கே போகிற? வா தேவா, இவ்வளோ நேரம் உங்கள் அண்ணி எங்கே எங்கேன்னு கேட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருந்தா, நீ வந்ததும் வேகமாக போயிட்டா, அதோ வர்றா. என்னண்ணி, நல்லா இருக்கீங்களா? மாமாவுக்கு இப்போ உடம்புக்கு? அதெல்லாம் விடுங்க, பிரச்சனை எதுவும் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்காக அண்ணியோட சின்ன பரிசு. பெருமிதத்துடன் ஒரு பெரிய பார்சலை நீட்டினாள் சுஜாதா. என்னண்ணி இதெல்லாம், வாழ்த்தினாலே போதுமே. நான் ஒரு ஆம்பளையாக பிறந்திருந்தா உங்களை மாதிரி சினிஃபீல்டில் தான் இருந்திருப்பேன். இப்போ நீங்கள் செஞ்ச சாதனை நான் செஞ்ச மாதிரி இருக்குது. உங்களை என்கரேஜ் பண்ண வாழ்த்து மட்டுமே போதாது தம்பி, வாங்கிக்குங்க. அண்ணியின் அன்பில் நெக்குருகி போனவன் அப்போதே அந்த பார்சலை பிரித்தான். விலை உயர்ந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியுடன் கூடிய ஹேண்டி கேமரா. மை காட், சூப்பர் அண்ணி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அதீத சந்தோஷத்தின் வெளிப்பாட்டில் சுஜாதாவின் கையை பற்றி இறுக்கினான். வாசுகி பூரித்து போனவளாய் மருமகளின் தலையை கோதிவிட்டாள். குலசேகரன் மோவாயை தேய்த்து விட்டு கொண்டார். அருகில் வாசுகி அமர்ந்திருக்க கேள்வியை தேக்கிய முகத்துடன் தேவா, அடுத்தடுத்து விஜயகுமாரும் மனோரஞ்சனும். சுத்தி வளைச்சு பேச விரும்பல தேவா, ஓரளவு உன்னோட குறிக்கோளை நீ சாதிச்சிட்ட. மேற்கொண்டு நீ படங்களை டைரக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம தொழில்களை பார்த்துக்கிட்டாலும் சரி, எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றார் குலசேகரன். இப்பெல்லாம் தேவா எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறான்ப்பா என்றான் விஜயகுமார். தேவைப்பட்டா இன்னும் படம் எடுக்கணும்னு நினச்சாலும் பண்ணுடா, பிஸ்னஸை நாங்கள் பார்த்துக்கிறோம் சொன்ன மனோரஞ்சனை நன்றியுடன் பார்த்தான் தேவா. இப்போ அது பிரச்சனை இல்லை, எல்லாரும் உன் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பற்றி உன்கிட்ட பேசிட்டு ஒரு முடிவெடுக்கலாம்னு இருக்கோம். நிறைய வரனெல்லாம் வருது, சொந்தக்காரங்க வேற நச்சரிக்கிறாங்க. சுனந்தா கூட நல்ல பொண்ணுதான், அவளை ஏன் என்று ஆரம்பித்த மனைவியை முறைத்தார் குலசேகரன். அப்பா, சுனந்தாவே வேணாம், அவள் அடிக்கடி நம்ம வீட்டில் தங்கி வளர்ந்த பொண்ணு, அதனால் அவள் மேலே அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு வரலேப்பா. சரிப்பா, அவளை யாரும் வற்புறுத்தி உன் தலையில் கட்டி வச்சிட மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் நீ யாரையாவது விரும்பினா கூட தைரியமாக சொல்லிடு. நல்ல பொண்ணுங்கிறதே தவிர எந்த தகுதியும் வேணாம். நம்ம மனுஷாலாக இல்லைன்னா கூட பரவாயில்ல. அப்பா அப்படி சொன்னதும் குபீர் என்று அழுகை புறப்பட்டது, அடக்கி கொண்டான். என் மனசில் எதுவுமே இல்லை என்றவளின் முகம் நெஞ்சை அழுத்தி பிசைந்தது. இல்லை, மனசில்லாதவளை நினைப்பதே தவறு. பாவம், அவள் சூழ்நிலை வேறு. ஆனால் இப்படியோர் தந்தைக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாமே. இல்லேப்பா, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா பாருங்க, நான் பண்ணிக்கிறேன். இறுக்கமான சூழல் இலகி அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி பிரவாகம். மூன்றாவது சப்பாத்தியை சுட்டு ஸ்டவ்வை அணைத்துவிட்டு கணவரின் தட்டில் போட்டுவிட்டு அருகில் அமர்ந்தாள் கமலி. போதும் போதும், இதை எடு. அட, பேப்பர் மாதிரி மெல்லிசா தானே இருக்குது, ரெண்டு சப்பாத்தி எந்த மூளைக்கு, சாப்பிடுங்க. உன்னோட இதே தொந்தரவு. ஆமாம், சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் உங்களுக்கு, செல்லாமாய் சலித்து கொண்டாள். அக்கா, அக்கா, வாசலில் ஒரு ஆணின் குரல். எவண்டி அவன் ராத்திரி நேரத்தில்? அண்ணாச்சி கடையில் வேலை பார்க்குற பையன்ங்க. சிந்து மளிகை சாமானுக்கு சொல்லிவிட்டிருப்பா அதான். கமலி இளம் உட்பட அதற்குள் சிந்து வந்தாள். அதுக்காக நேரங்காலம் தெரியாமல் ஆம்பளைங்க வரணுமா? முகத்தில் கோபம் கணன்றது. மதியமே சொல்லிட்டு வந்தேனே, சீக்கிரமே கொடுத்து விடக்கூடாதா? சிந்து பயமும் பதற்றமுமாய் கேட்டாள். இல்லைக்கா, இன்னைக்கு மொத தேதியாச்சே, டெலிவரி அதிகம். சரி என்று பெரிய அட்டைப்பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு சென்றாள். ச, சாப்பிடாமல் முணுமுணுத்தார். சாப்பிடுங்க. அது மூஞ்சியை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குடி. நாளைக்கு வித்யாவை பார்த்துட்டு வரலாம்ங்க, உண்டாகி இருக்கால்ல. கமலி பேச்சை மாற்றினாள்.
ஆமாமா, என் பொண்ணு முகம் கண்ணிலேயே நிற்கிது. சம்பந்திக்கிட்ட கேட்டு அவளை இங்கே கொண்டு வந்து ஒரு மாசமாவது வச்சுக்கணும். பிள்ளைக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணும். ஆமாங்க, ஆனால் நாம் ஆசைப்பட்டா போதுமா? அவங்க ஒத்துக்கணுமே. கேட்டு பார்ப்போமே. பாஸ்கர் எப்போ என்ன தாத்தாவாக்க போகிறானாம்? சந்தோஷம் மூடுக்கு மாறியிருந்தார் விஸ்வநாதன். சாமுத்திரிக்கா தான் இப்போதைக்கு வேண்டாம்னு தள்ளி போட்டிருக்காளாம். சின்னஞ்சிறுசுங்க, வாழ்க்கையே அனுபவிக்கட்டும். அதுவும் சரிதான். அப்புறம் என்ன? எல்லாரும் என்னை கேட்குற கேள்விதான். சாமுத்திரிக்கா கூட அன்னைக்கு கேட்டாலே சிந்துவோட கல்யாணம் பற்றி. என்னது? இல்லைங்க, வீடு தேடி வரன் வேற வருது. இதோ பார், அவளை பற்றி என்கிட்ட பேசாதே. உனக்கு பண்ணணும்னு நினச்சா என்ன வேணும்னாலும் பண்ணிக்க. எனக்கு தேவையில்லாத விஷயம். என்னை அழிச்சு ஒன்றும் இல்லாமல் உட்கார வச்சவளுக்கு கல்யாணம் ஒரு கேடா? அவளுக்கு கருமாதி பண்ண கூட 10 பைசா செலவு பண்ண மாட்டேன். எப்படி இருந்தவன் நான்? என் பணத்துக்கு முன்னாடி ஊரே கைகட்டி வளைஞ்சு நிற்குமே. இன்னைக்கு இதோ தரையில் உட்காந்து சாப்பிட்ற நிலைமை. அந்த சனியனால் வேதனையை தவிர வேற எனக்கு என்ன கிடச்சிது? ஆவேசமாய் பேசி மூச்சு வாங்கினார். சரிங்க சரிங்க, கோபப்படாதீங்க, ப்ரெஷர் ஏறுதுங்க. தெரிஞ்சே ஏண்டி அந்த நாயை பற்றி பேசுகிற? மன்னிச்சிடுங்க. கிச்சனில் மளிகை சாமான்கள் எடுத்து பார்த்து கொண்டிருந்த சிந்துவின் முதுகு குலுங்கியது அழுகையில். கேட்காமல் கொள்ளாமல் தன்னறைக்குள் நுழைந்த சுனந்தாவை பார்த்து திகைப்புற்ற தேவா சட்டென ஹேங்கரில் மாட்டியிருந்த சட்டையை எடுத்து போட்டு கொண்டான். வா வா சுனந்தா. என்ன தேவா இப்படி பதறி போறீங்க? அடக்கமாட்டாமல் சிரித்த சுனந்தா வெகுவாய் அழகா இருந்தாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போ வந்த? நீ மட்டும் தனியாவா வந்த? இயல்பாய் பேச முற்பட்டான். ம்ஹும், அப்பா அம்மா எல்லாரும் வந்திருக்காங்க. ஏன்னு கேட்கலையே? ஏன்? கல்யாண விஷயம் பேசத்தான் என்றாள் குறும்புடன் அவனை பார்த்து. பேச்சே வராதே, நேரடியாகவே கேட்குறேன். எனக்கு என்ன குறை தேவா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி எனக்கு இல்லையா? சட்டென குரல் தீவிரமானது. சலிப்பாக இருந்தது தேவாவுக்கு. சொல்லுங்க தேவா, பாருங்க, உங்கள் ஃபீல்டில் ஜொலிக்கிற நடிகைகளை விட நான் அழகா இல்லை. உங்கள் தொழிலில் நான் தலையிட மாட்டேன் தேவா. நீங்கள் எந்த லேடிஸ்கிட்ட பேசினாலும் நான் சந்தேகப்பட மாட்டேன். இன்னும் என்னை நான் எப்படி மாற்றிக்கணும் சொல்லுங்க. உன் மனசை மாற்றிக்க சுனந்தா, அது போதும். வாட்? உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உன்னை அண்ணியோட தங்கச்சியாக பார்க்கல சுனந்தா, என் தங்கச்சியாக தான். ஸ்டாப், ஸ்டாப் இட் தேவா. வாட் நான் சென்ஸ் திஸ்? உங்கள் வாயால் என்னை அப்படி சொல்லாதீங்க. கண்கள் கலங்கின. என்னை புரிய வைக்க வேற என்னால் சொல்ல முடியாது. சற்று நேரம் மௌனம் சுற்றி வந்தது. சுனந்தா தன்னை இயல்பாக்கி கொள்ள அறையில் பார்வையை ஓடவிட்டாள். சுத்தமாய் எளிமையாய் இருந்தது. டேபிளில் ஆங்கில புத்தகங்கள், சீடிகள், சுவற்றில் பலவித போட்டோக்கள் அழகாய் மாட்டியிருந்தன. அதில் ஒன்று ஒரு பெண் குழந்தைக்கு பாலூட்டும் காட்சி அழகாய் சில்லவுட்டில் விரசமின்றி இருந்தது. சற்று நேரம் அதையே பார்த்து கொண்டிருந்தவள், அருமையான ஸ்டில் இது, இதை நீங்கள் தானே ஷூட் பண்ணினது? இதை ஷூட் பண்ணும்போது உள்ள சூழ்நிலை எல்லாமே எனக்கு புரியும் தேவா. நீங்கள் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதை காரணம் காட்டியே அவள் பிரச்சனை பண்ணுவா தெரியுமா? பிரச்சனையா? ஆமாம், அந்த பொண்ணோட போஸை பாருங்க. பக்கத்தில் நிற்கிற எந்த ஆணாவது சலனப்படாமல் இருப்பானா? ஸ்டூப்பிட் மாதிரி பேசாதே சுனந்தா. கடவுளே புரிஞ்சுக்குங்க, மற்ற பொண்ணுங்களால் தான் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னேன், என்னை இல்லை. ப்ளீஸ் சுனந்தா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. லீவ் மீ அலோன். இந்த ரூமை விட்டு மட்டுமில்லை, உன் மனசில் என்னை பற்றிய எண்ணங்களையும் விட்டுதான். கனத்த உள்ளத்துடன் வெளியேறினாள் சுனந்தா. ரகுபதியும் மலர்விழியும் குலசேகரனின் எதிரில் அமர்ந்திருந்தனர். வாசுகி கையில் தட்டுடன் நின்றிருந்தாள். காஃபி ரொம்ப நல்லா இருக்கு, சுஜாதா போட்டாளா? ரகுபதி ரசித்து குடித்தபடி கேட்டார். இல்லை சம்மந்தி, உங்கள் பொண்ணு விமலா போட்டது தான் என்றாள் வாசுகி. பரவாயில்லையே, அவள் இந்தளவுக்கு போடுறாளே. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அவள் எல்லாமே நல்லா சமைக்கிறாளே. சுனந்தா கூட மாஞ்சு மாஞ்சு அவள் அம்மா கிட்ட கேட்டு கேட்டு சமைக்க கற்றுக்கிறா. ஆமாங்க, எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் புகுந்த வீட்டில் வாய்க்கும் வயிற்றுக்கும் பதமாக சமைக்க கற்றுக்கிறதும் நல்லது தானே. சுனந்தாவுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா சம்மந்தி? டம்ளரை மனைவியிடம் நீட்டியபடி கேட்டார் குலசேகரன். நிறைய வருது. அவளுக்கு உங்கள் வீட்டில் வாக்கப்படணும்னு தான் ஆசை. விமலா எல்லாம் சொன்னா, வாஸ்தவம் தானே. தேவாவுக்கு ஈடுபாடு இல்லைன்னா அதை பற்றி பேசுகிறதே அழகில்லையே. சுனந்தா கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறா, சின்ன பிள்ளை தானே. போக போக சரியாயிடும்.
ஆமா, எங்கே வாண்டுங்கெல்லாம் காணோம்? ரகுபதியின் குரலில் சிறிது வருத்தம் தென்பட்டது. உங்க பேரப்பிள்ளைங்க தானே, இன்னைக்கு ஸ்கூல்ல ஏதோ ஆனுவல் டேயாம் போயிருக்காங்க. சனிக்கிழமையும் அதுவுமா? பிள்ளைங்க இல்லாம வீடு வெறிச்சுன்னு இருக்கு. சாயந்தரம் வந்துடுவாங்க, இருந்து பார்த்துட்டு போங்க. இல்லை சம்மந்தி, இன்னைக்கு திருச்சி போகிறோம். மருமகளோட வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கணும். நிறைய உறவுக்காரங்க வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அவசியம் வந்துடணும் சம்மந்தி, இந்தாங்க. பெரிய தட்டில் பூ, பழம், வெற்றிலைப்பாக்கு இனிப்புடன் பத்திரிக்கை வைத்து நீட்டினர். நாங்கள் வராமல் எப்படி? கொடுத்து வச்சிருக்கணுமே. கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறோம் என்றபடி தம்பதி சமேதரமாய் வாங்கி கொண்டனர். சுனந்தா எங்கே? தேவா கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ நாங்கள் கிளம்புறோம் சம்மந்தி. அவர்கள் சென்றபின் ரைஸ் மில் தொழிலாளிகள் பற்றி பேசுவதற்காக தந்தையின் அறைக்கு வந்தான் தேவா. யாரிடமோ ஃபோனில் பேசி கொண்டிருந்த குலசேகரன், சரி அப்படியே முடிச்சுடுங்க, வச்சிடுறேன் என்று செல்லை அணைத்து சோஃபாவில் போட்டுவிட்டு, வா தேவா என்றார். அப்பா, ரைஸ் மில் லேபர்ஸ் பேசி கொண்டிருக்கும் போதே கையமர்த்தினார். தெரியும்பா, அந்த பிரச்சனை பற்றி விஜயகுமாரும் மேனேஜரும் பேசிட்டாங்க, அதை அவங்க பார்த்துக்கட்டும். நீ ஃப்ரீயா இருப்பா? அதில்லேப்பா என்றபடி டேபிள் மீது இருந்த திருமண பத்திரிகையை எடுத்தான். சஷ்டியப்ப பூர்த்தி விழா என்று குறிப்பிட்டு கீழே மணமக்கள் பெயராக ரகுபதி மலர்விழி என்றிருந்தது. நெற்றியை சுருக்கிய மகனை பார்த்து, நம்ம விமலாவோட அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணமாம், பத்திரிக்கை வச்சாங்க. அன்னைக்குன்னு வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதே, குடும்பத்தோட கலந்துக்கிறோம். சரிப்பா, இது இந்த மாதிரி ஏன்பா உங்களுக்கு பண்ணலா? நல்ல விஷயமாச்சே. சரிதான், ஆனால் பிஸ்னஸ் அது இதுன்னு ஓடினதில் இதெல்லாம் தோணலை. ஆச்சு, 66 வயசு முடிஞ்சாச்சு, பெத்தவங்களுக்கு இதை பண்ணணும்னு பிள்ளைகளுக்கு தான்ப்பா தோணணும் என்றார் சிறு ஏக்கமும் வருத்தமுமாக. சாரிப்பா, எனக்கு இதெல்லாம் சரியாக தெரியாது. நானும் ஷூட்டிங் ஷூட்டிங்னு கடமையை தவறிட்டேன். அட, நீ சின்ன புள்ள, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு மூத்தவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இது. சரி, அவங்களும் மில்லு ஆஃபீஸ்னு அலையறாங்க, அவங்களே சொல்லியும் குத்தமில்லை. அதை விடு, உனக்கு ஏகப்பட்ட அலையன்ஸ் வந்திருக்கு தேவா. ஃபோட்டோஸ் இருக்குது, பார்க்குறியா? இல்லைப்பா, நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. அவசரமும் தடுமாற்றமுமாய் வந்தது வார்த்தை. சில கணங்கள் மகனை உற்று பார்த்தவருக்கு புரிய பயல் குழப்பமாயிருக்கிறான். சிறு கவலை அவரை ஆட்கொண்டது. கொல்லைப்புறத்தில் வாழை இலை அறுப்பதற்காக வந்தாள் கமலி. கிணற்றோரமாய் குரல் தாழ்த்தி யாரிடமோ செல்போனில் பேசி கொண்டிருந்தாள் சிந்து. சரி, செலவை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி அழகாக அடிச்சு கொடுக்கணும். 2 நாளில் எனக்கு இன்விடேஷன் கிடைச்சாகணும். ஓகே? ம், அவள் பேசியதில் சில வார்த்தைகள் கமலியின் காதில் விழுந்தாலும் தூக்கி வாரி போட வைத்தது. இன்விடேஷனா? எதுக்கு? வாய் வரை வந்த கேள்வியை சிந்துவின் முகம் பார்த்து விழுங்கி கொண்டாள். வழக்கத்திற்கு மாறாக அவள் முகத்தில் குடிகொண்டிருந்த உற்சாகம் எதையோ மறைக்கும் கள்ளத்தனம். 2-3 நாட்களாய் தனியே குசுகுசுவென அடிக்கடி ஃபோனில் பேசி கொண்டிருப்பதை கமலி கவனிக்க தவறவில்லை. குழப்பமும் பயமுமாய் வளைய வந்தாள் கமலி. அடுத்தடுத்து வந்த நாட்களில் சிந்து பரபரப்பாய் இயங்கினாள். அன்று பலகார வகையறாக்களோடு வேனில் ஏறி சென்ற 10வது நிமிடம் ஒரு இளைஞன் பேக் செய்யப்பட்ட பண்டலோடு வீட்டிற்கு வந்தான். பெல்லொலிக்கும் சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்தாள் கமலி. யாருப்பா வேணும்? இங்கே சிந்துங்கிறது இந்த வீடுதான், என்ன விஷயம்? அவங்க இல்லைங்களா? வெளியே போயிருக்காங்க, நான் அவங்க அம்மாதான், என்ன விஷயம்? அப்போ சரி, நான் திருமலை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இருந்து வர்றேன். உங்கள் பொண்ணு கல்யாண இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து வாங்கிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சு, லேட் பண்ண வேணாம்னு வீட்டுக்கே கொடுத்துட்டு வர சொல்லி கொடுத்து அனுப்பினார் முதலாளி. இந்தாங்க. கமலிக்கு தலை கிருகிருவென சுற்றியது. அட்டை பெட்டியுடன் உள்ளே சென்றவளுக்கு பெரிய பூகம்பம் வருவதற்கான அறிகுறி தோன்றியது. கல்யாண இன்விடேஷனா? திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ண போறாளா? ஐயோ கடவுளே, என்னாக போகுதோ? அவருக்கு தெரிஞ்சா கொலையே விழுமே. யாரை பண்ணிக்க போகிறாள்? அன்று எவனோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் வீடேறி வந்து பொண்ணு கேட்டானே, அவனையா? இதயம் படபடவென துடிக்க தாங்க மாட்டாத ஆத்திரத்தோடு அட்டை பெட்டியை பிரிக்க முற்பட்டாள். வாசலில் கமலி என்றழைத்தபடி உள்ளே வந்து கொண்டிருந்தார் விஸ்வநாதன். இதோ வர்றேங்க. பதைப்புடன் அந்த அட்டை பெட்டியை மறைக்க அறையின் ஓரமாய் சுவரோடு பதிக்கப்பட்டிருந்த மரபீரோவை திறந்தாள். அதை அப்போது வித்யாவிற்கு பிறகு சிந்து பயன்படுத்தி வந்தாள். பெட்டியை உள்ளே வைத்தவள் 2-3 புது துணிக்கவரை பார்த்து திகைத்தாள். சட்டனை எடுத்து பார்த்தவளுக்கு ஒரு கணம் இயக்கமே நின்று போனது.
பட்டுப்புடவை, வேட்டி, சட்டை என திருமணத்திற்கு தேவையான உடைகள். கிராதகி: கமளி! அதட்டலாய் கத்தினார். வா, வந்துட்டேங்க. பீரோ கதவை மூடிவிட்டு ஓட்டமும் நடையுமாய் வந்தாள். கணவரின் நிலையை பார்த்து பயந்தாள். மீசை துடிக்க, கண்கள் அனல் கக்க, மூக்கு விடைக்க நின்றிருந்தார். டேபிள் மீது மூடி வைத்திருந்த சொம்பு தண்ணீரை எப்போதும் போல் நீட்டினாள். அதை வாங்கி ஆத்திரத்துடன் வீசியறிந்தார். கொதிச்சு போய் வந்திருக்கேன், தண்ணி கொடுத்து அணைக்க பார்க்கிறியா? அந்த சனியன் எங்கே? யாருங்க? என்னை வாட்டி வதைக்கிறது ஒரே சனியன் தானே, எங்கே அவ? கடைக்கு போயிட்டா? ஏங்க, ஒருவேளை இந்த கல்யாண விஷயம் தெரிஞ்சிருக்குமோ, நாமும் சொல்லிடலாமா? வரட்டும் வரட்டும், தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி அனுப்பு, இந்த வீட்டில் ஒரு சாவு விழப்போகுதுன்னு. ஐயோ, என்னாச்சுங்க? அப்பவே கலைக்க சொன்னேன், முடியலேன்னு பெத்துக்கிட்டா. பெத்த பிறகாவது கோழியை திருகிற மாதிரி கழுத்தை திருகி சாகடிச்சிருக்கலாம், அதையும் செய்யலா. பெருசாக வசனம் பேசிட்டு நானே வச்சு காப்பாத்துறேன்னு தூக்கிட்டு போனா உன் அம்மா. சனியன் அவங்களையும் முழுங்கிட்டு மறுபடி இங்கேயே வந்துடுச்சு. இப்போ அந்த ஓடுகாலி என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? நேற்று ஆர்த்தி நகைக்கடையில் அரை பவுனில் தாலி வாங்கியிருக்கா. தெரிஞ்சவங்க ஒருத்தர் பார்த்து சொன்னாங்க, உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? சொல்லவே இல்லைன்னு கேட்டப்ப உயிரே போயிடுச்சு. எவ்வளோ தைரியம்! கமுக்கமாக தன் கல்யாணத்தை தானே நடத்திக்கிற திமிர், சம்பாதிக்கிற ஆணவம். இதோ பார், இனி அவ இங்கே இருக்கக்கூடாது. இதற்கு மேலேயும் மூடி மறைக்க விரும்பாமல்? ஆமாங்க, பீரோவில் பட்டுப்புடவையும் வேட்டி சட்டையும் பார்த்தேங்க. ப்ரெஸ்ல இருந்து இப்போதான் இன்விடேஷன் கூட வந்தது. என்னது, அதையெல்லாம் எடுத்துட்டு வா. அடுத்த சில கணங்கள் கலேபரமானது. வெடித்த எரிமலையாய் வெறுப்பை கக்கி கண்கள் சிவந்தார் விஸ்வநாதன். பட்டு சேலையும் வேட்டியும் அவரை எகத்தாளமாய் பார்த்து சிரித்தன. அன்று அவ்வளவு சொல்லியும் கேட்காமல் ரகசியமாய் திருமணம் செஞ்சுக்கிற அளவுக்கு நெஞ்செழுத்தமா? விடுவேனா? இன்னைக்கு என் கையால் தான் அவளுக்கு சாவு. இரையை பார்த்து ஓடி வந்த கோழியை போல் அந்த நேரத்தில் தானே வந்து மாட்டினாள் சிந்து. பிரஸ்காரர் வீட்டிற்கு இன்விடேஷன் கொடுத்து அனுப்பிவிட்டதாக ஃபோன் பண்ணியதும், கடவுளே, அம்மா அதை பிரித்து பார்க்காமல் இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டே வந்தாள். ஆனால் அவள் வேண்டுதலை கடவுள் காது கொடுத்து கேட்கவில்லை. ஹாலில் உருமலுடன் அப்பாவும் விசும்பலுடன் அம்மாவும் கசங்கிய பட்டுப்புடவையும் இருந்ததை பார்த்ததுமே படியேறிய கால்களில் பலம் குறைந்து வேகம் தடைப்பட்டது. அவளை பார்த்ததும் தான் தாமதம். பாய்ந்து வந்த விஸ்வநாதன் அவள் தலைமுடியை கொத்தாய் பற்றி சுவற்றில் மோதினார். வழியில் அலறி கீழே விழுந்தவளை ஆணையில் மாட்டியிருந்த பெல்ட்டை எடுத்து விளாசினார். ஐயோ, அப்பா அப்பா, வலிக்குதுப்பா. சனியனே, செத்துப்போ. என் பணம் செல்வாக்கு எல்லாமே உன்னால போச்சு. இப்போ என் கௌரவத்தையும் வீதிக்கு கொண்டு வந்து சந்தி சிரிக்க வைக்க திட்டம் போடுறியா? எவ்வளோ திமிர் இருந்தா? கை வலிக்க வலிக்க விளாசினார். உடம்பெங்கும் இரத்த கோடுகளால் துடித்தாள். வலிக்குதுப்பா, முடியலேப்பா, நான் என்னப்பா தப்பு பண்ணினேன்? கண்ணீர் வழிய அழுதபடி கேட்டாள். இத்தனையும் பண்ணிட்டு என்ன தப்பு பண்ணினேனா கேட்குற? உன்னை உயிரோடு விடுறதே தப்பில்லையே. சாகடிங்க, சந்தோஷமாக செத்துப்போகிறேன். ஆனால் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு சாகடிங்க. இதெல்லாம் என்ன? பட்டுப்புடவை வேட்டியை எடுத்து முகத்தில் வீசினார். கல்யாணத்துக்காக எடுத்தது. அப்புறம் என்ன, என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குற? இப்போவும் அதையே தான்ப்பா கேட்குறேன். கல்யாணம்னு சொன்னேன், யாருக்குன்னு சொன்னேனா? ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாப்பா கல்யாணம் பண்ணுவாங்க. பிரித்து பாருங்க. ரத்தம் தோய்ந்த கைகளுடன் பண்டலை பிரித்து ஒரு பத்திரிகையை எடுத்து நீட்டினாள். மணிவிழா. விஸ்வநாதன் கமளி. பெயர் கண்ணிலறைய வெளியகல நெற்றி சுருங்க பார்த்தார். ஆமாம்ப்பா, அன்னைக்கு உங்கள் 60வது கல்யாண ஆசையை அம்மா கிட்ட வெளிப்படுத்தினதை கேட்டப்பவே முடிவு செஞ்சேன், எப்படியாவது இதை நிறைவேற்றணும்னு. நீங்கள் என்னை வெறுத்தாலும் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. இது அன்பு மட்டுமல்ல, பெத்த புள்ளையா என்னோட கடமையும் கூட. பெத்தவங்க மனசை குளிர வைக்கணும். நான் அறிஞ்சோ அறியாமலோ உங்களை நெருப்பில் வாட்டிட்டேன்ப்பா. அதுக்கு பிராயச்சித்தமாக இதை செய்ய ஆசைப்படுறேன். 60வது கல்யாணம் எத்தனை பேருக்கு வாய்க்கும்? அதை நடத்துகிற உரிமையை மட்டும் எனக்கு கொடுங்கப்பா. ப்ளீஸ், மறுத்துடாதீங்க. இந்த இன்விடேஷனில் கூட அண்ணன் பேரும் அக்கா பேரும் தான் போட்டிருக்கேன். என் பேர் போட்டுக்கலேப்பா. எனக்கு உங்கள் மனசில் மட்டும் கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா. அது மட்டும் போதும். சிந்து கைகூப்பி உடல் குலுங்க அழ விஸ்வநாதனின் மனதை எதுவோ அறுக்கிறது. அது சிந்துவை பற்றி சிலந்தி வலையாய் பின்னப்பட்ட வெறுப்பு வலை. மணவறையில் அமர்ந்திருந்த விஸ்வநாதன் பக்கத்திலிருந்த மனைவியை ஏறிட்டு பார்க்க
பட்டுப்புடவையும் மாலையும் மஞ்சள் மின்னும் முகமுமாக சந்தோஷத்தை மீறிய சங்கடம் அவரை போலவே அவள் முகத்திலும் பரவியிருந்தது. தனியாளாய் சிந்து அத்தனை வேலைகளையும் செய்து முடித்து முக்கியமான உறவுக்காரர்களை வாடகைக்கு பஸ் வைத்து அழைத்து இதோ திருவடைமருதூர் கோவிலில் 60 கல்யாணம். பாஸ்கரும் சாமுத்திரிகாவும் உறவுக்காரர்களை நலம் விசாரித்து வளம் வர வாந்தியும் மயக்கமுமாய் மசக்கையாயிருந்த வித்யா ஒரு ஓரமாய் அமர்ந்து விட்டாள். ஐயர் மறந்து போன பொருட்களை ஒவ்வொன்றாய் சொல்ல சளைக்காமல் கடைக்கு செல்வதும் வருவதுமாயிருந்தாள் சிந்து. அவளை பார்க்க பார்க்க கன்னத்தில் பலாரென்று அடிப்பது போல் வலித்தது. 5 இளநீர் வேணும் ஐயர் கேட்டார். இதோ 2 நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்துடுறீங்க. சிந்து மறுபடியும் கோவில் வாசல் நோக்கி நகர்ந்தாள். சற்று தள்ளி பிரகாரத்தில் ஒரு பெண்மணி அழுது கொண்டிருந்த 7 பேத்தியை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள். அப்போது அவள் கொண்டையிலிருந்து கதம்பப்பூ கீழே விழுந்தது. கவனித்த சிந்து அதை எடுத்து அம்மா அம்மா உங்களைத்தான் என்றழைத்தாள். திரும்பினாள் வாசுகி. என்னையா? ஆமாம், உங்கள் பூ கீழே விழுந்து விட்டது. ஓ நன்றியம்மா. பூவை வாங்கி கொண்டு புன்னகை பூத்தாள். பாப்பா ஏன் அலறா? ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிக்கிறாமா? குட்டிக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? வாங்கிட்டு வரட்டுமா? வெளியே கிடைக்குதாமா? போறேன், வாங்கிட்டு வர்றேன். உனக்கு எதுக்குமா சிரமம்? நான் வேற. எனக்கு எந்த சிரமமும் இல்லைம்மா. வயசானவங்க, நீங்க எங்க தேடி போய் வாங்குவீங்க? 5 வந்துடுறேன். சொன்னபடியே இளநீர் பையை வலது கையிலும் ஐஸ்கிரீம் கப்பை இடது கையிலும் சுமந்தபடி 7 வந்தாள் சிந்து. மா இந்த ஐஸ்கிரீம். குழந்தை வாங்கி கொண்டு மலர்ந்த முகத்துடன் ஓட வாசுகி பர்சை எடுத்தார். எவ்வளவு ஆச்சுமா? என்னம்மா நீங்க, அதெல்லாம் வேணாம். அதோ அந்த பிரகாரத்தில் எங்க அப்பா அம்மாவுக்கு 60 கல்யாணம் நடக்குது. நீங்களும் வந்து கலந்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாசுகி அவளையே ஆச்சரியமாய் பார்த்தார். என்ன லட்சணமான முகம், பொறுப்பான பேச்சு, மரியாதையான நடவடிக்கை! இவள் மருமகளாக கிடைக்க எந்த மாமியாருக்கு வாய்ச்சிருக்கோ? நேரமாச்சு, நான் வரட்டுமாமா? போய் வாமா, நானும் இங்கே ஒரு சஷ்டி பூர்த்தியில் கலந்துக்கத்தான் வந்தேன். முடிஞ்சதும் உங்கள் வீட்டு விழாவுக்கு வர்றேன். வாசுகியும் விடை பெற்றாள். எங்கேம்மா போயிட்டா? அப்பா தேடுறார்பார். தேவா அம்மாவின் எதிரில் வந்து நின்றான். வர்ஷினி குட்டி இது வேணும் அது வேணும்னு கேட்டு அடம்பிடிச்சா. சரி நீ போமா, அவளை நான் பார்த்துக்கிறேன். அம்மா நகர வர்ஷினி ஓடி வந்து அவன் கையை பற்றி கொண்டாள். மாமா எனக்கு கிண்டர் ஜாய் வேணும். கல்யாணம் முடியட்டும், அப்புறம் வாங்கித்தரேன். எனக்கு இப்பவே வேணும் சினுங்க ஆரம்பித்தாள். அவளின் பிடிவாதம் அவனுக்கும் தெரியுமே. சரியான தினி பண்டாரம், வா. அழைத்து கொண்டு வெளியேறினான். நேரமாச்சு பார் சாந்தினி, உன் புருஷன் எங்கேம்மா என்றபடி குலசேகரன் வர இங்கேதாம்ப்பா இருந்தார் என்று தேடிக்கொண்டு நகர ஒரு இடத்துக்கு வந்தா ஒரே இடமா இருக்க தெரியாதா என்று வேகமாய் திரும்ப யார் மீதோ மோதி நங்கன தட்டு உருளும் சத்தமும் மேலெல்லாம் பூக்கள் விழுந்த அதிர்ச்சியுமாக பார்த்தார். அதே அதிர்ச்சியும் அருட்சியுமாய் நின்றிருந்த அந்த இளம்பெண்ணின் முகம் அவரை புன்னகைக்க வைத்தது. சாரிங்க, தெரியாம மோதிட்டேன், அடிபட்டுருச்சா? பொறு பொறு, மோதினது நான் தான். இதோ பூவெல்லாம் சிதறி கிடக்கு, என்னால தானே. இல்லைங்க, நான் அவசரமாக ஓடி வந்தேன், அதனால தான். சிந்து இங்கென்ன பண்ணுற? ஐயர் உதிரிப்பூ கேட்டாரே. சாமுத்திரிக்கு அழைத்தபடி வர இதோ தர்றேன் அண்ணி என்று வேகமாய் நகர்ந்து விட்டாள். சாமுத்திரிக்கா குலசேகரனை பார்த்து வியந்தாள். அங்கிள் நீங்கெங்க இங்க? என் சம்பந்திக்கு சஷ்டியப்ப பூர்த்தி, அதோ அங்கே நடந்துட்டுருக்கு. ஆமாம், நீ எங்க இங்க? அதே சஷ்டியப்ப பூர்த்திக்கு தான், என் மாமனார் மாமியாருக்கு. நீங்களும் வாங்க அங்கிள். இங்கே முடிச்சுட்டு வர்றேன். பரவாயில்லையே, நீயும் உன் புருஷனும் பிஸியான டாக்டர்ஸ். இருந்தும் இதையெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு நேரமும் மனசும் வேணும். சாமுத்திரிக்கா சங்கடமாய் நெளிந்தாள். ஆக்சுவலாக நாங்கள் பண்ணியிருக்கணும், ஆனால் அந்த எண்ணமே தோணலா. பின்னே இப்போ ஒரு பொண்ணு போனாலே? ஆமாம், அவ என் நாத்தனார் தான். பேர் சிந்து. அவ தனியாளா நின்று நடத்துகிற கல்யாணம் இது. நிஜமாவா? ஆனா ரொம்ப பாவப்பட்ட பொண்ணு அவ என்றபடி அவள் கருவிலிருந்தே உதாசீனப்பட்டது முதல் சொல்லி முடித்தாள். வாய்ப்பிழக்க கேட்டவருக்கு கண்கள் கசிந்தன. எப்பேற்பட்ட பெண் இத்தனை உதாசீனங்களையும் துயரங்களையும் சுமக்க எப்படி முடிகிறது? இந்த காலத்தில் எத்தனை பெண்களுக்கு பொறுமை இருக்கிறது? சொந்தமாய் தொழில் நடத்தி சொந்த வீட்டிலேயே அந்நியப்பட்டு ஆனால் தன் கடமை உணர்ந்து பெற்றவர்களின் மனம் குளிர்விக்க ஆண் பிள்ளைக்கு கூட மனசு வராதே.
இப்படிப்பட்ட பெண் தேவாவுக்கு மனைவியாய் வாய்த்தால் எப்படி இருக்கும்? தேவா நான் சொன்னால் மறுக்கப் போவதில்லை. தன் எண்ணத்தை மெல்ல சாமுத்ரிகாவிடம் சொன்னார். உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷப்பட்டாள் சாமுத்ரிகா. சிந்து ரொம்ப நல்ல பெண்ணங்கள், இந்த கல்யாணம் நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இங்கேயே பேசி முடிச்சிடலாம். நேரமாக சாமுத்ரிகா இங்கேயும் குலசேகரன் அங்கேயும் சென்று விட்டனர். குலசேகரன் சம்பந்தியின் திருமணம் முடிந்ததும் மனைவியுடன் ஆசிர்வாதம் வாங்கினார். தொடர்ந்து சம்பிரதாய வைபவங்கள் நடந்தன. குலசேகரன் மனைவியை தனியே அழைத்து வந்தார். வாசுகி, இங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன், நம்ம சாமுத்திரிக்கா இருக்காளே, அதான் சாந்தினியோட புகுந்த வீட்டு சொந்தம். ஓ, டாக்டரா இருக்காளே, அவளேதான். அவளோட நாத்தனாராம் நம்ம தேவாவுக்கு சரியா இருப்பா. வாசுகியின் முகம் மாறியது. அவளோட புருஷன் வீடு நடுத்தர குடும்பம்னு? அதுக்கென்ன இப்ப, பொண்ணு தங்கம் அதானே வேணும். முதல்ல பாரு. இங்கேயும் அங்கேயும் பட்டாம்பூச்சியாய் ஓடிக்கொண்டிருந்தவளை சுட்டி காட்டினார். வாசுகியின் நெஞ்சம் சந்தோஷத்தில் ஏறி இறங்கியது. இவளா? எப்படி? மனைவியை ஏறிட்டார். மனசுக்கு நிறைவா இருக்கா? அது போதும் வாசுகி என்றவர் சிந்து அறியாமல் தன் குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவராய் கூப்பிட்டு அவளை காட்ட அத்தனை பேருக்கும் பிடித்திருந்தது. விமலா உள்பட சுனந்தாவிற்கு மட்டும் காட்டவில்லை. தேவா எங்கே ரஞ்சன்? மதிய லஞ்சுக்கு ஏற்பாடு செய்கிறேன்னு ஹோட்டல் வரை போயிருக்கான்பா. அதன்பின் மனைவி, மகன்கள், மருமகள்களுடன் விஸ்வநாதன் திருமணத்திற்கு சென்றனர். அங்கும் திருமணம் நடந்து முடிந்து விட்டிருந்தது. சிந்து வாசுகியை பார்த்துவிட்டு அருகில் ஓடி வந்தாள். வாங்கம்மா. குலசேகரன் மனைவியை வியப்பாய் பார்க்க, அதை அப்புறம் சொல்றேன் என்றால் மெல்லிய குரலில் குறும்பு மின்ன. சாமுத்ரிகா ஆரவாரத்துடன் வரவேற்று மாமனார் மாமியாரிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தி வைத்தாள். அவரின் அந்தஸ்து கருதி பிரமிப்புடன் இளம் உட்பட்டார் விஸ்வநாதன். அட, எந்திரிக்காதீங்க மாப்பிள்ளை என்று தோள் பற்றி அழுத்தி சிநேகமுடன் சிரித்தார். அவரின் பேச்சும் அணுகுமுறையும் விஸ்வநாதனை கவர்ந்தது. உறவு பிஸ்னஸ் என்று பேச்சு ஓடிய பின் மெல்ல விஷயத்திற்கு வந்தார். சாமுத்ரிகாவிற்கு ஜாடை காட்ட அவள் மாமனார் அருகே குனிந்து காதில் சொன்னாள். நம்ம சிந்துவை அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடிச்சு போச்சாம். அவங்க கடைசி பிள்ளைக்கு சிந்துவை பெண் கேட்குறாங்க மாமா என்றாள். ஒரு கணம் எதுவும் புரியவில்லை விஸ்வநாதனுக்கு. சற்று தள்ளி பொருட்களை பையில் அமுக்கி கொண்டிருந்த சிந்துவை பார்த்தார். தேனி போல் சுழன்று சுழன்று வேலை செய்த விதம், கண்களில் பெற்றவர்களின் ஒரு புன்னகைக்காக தவம் இருக்கும் ஏக்கம். அவள் எனக்கு மகளாய் பிறந்ததை தவிர என்ன தவறு செய்துவிட்டால்? ஜோசியக்காரன் என்ன இவளின் தலைவிதியை மோசமாக எழுதிவிட்டான்? எச்சரிக்கையும் புத்திசாலித்தனமும் இன்றி நான் செயல்பட்ட விதம் என் தொழிலை கவிழ்த்து விட்டது. அதற்காக இவளின் 20 வருட வாழ்க்கையை கணக்கு செய்துவிட்டேனே. நான் விஷமாய் வெறுத்தும் இதோ பெரும்பாலான பெற்றவர்களின் ஆசையை, பலர் வாழ்க்கையில் நிறைவேறாமல் கடந்துவிட்ட ஆசையை ஆண்மகன் போல் எடுத்து செய்து மகிழ்விக்க எவ்வளவு அன்பிருக்க வேண்டும்! இதுவரை இவளுக்கென்று எதையும் வாங்கி கொடுத்ததில்லை. மற்ற பிள்ளைகளுக்கு தின்பண்டம் வாங்கி தந்து இவளை பார்க்க வைத்து ஒதுக்கி வைத்த மோசமான அப்பா நான். ஆனால் என் மீது எப்படி வந்தது பாசம்? என் வாழ்க்கைக்கே குறையாய் நினைத்த உயிர்தான் இன்று ஒரு குறையும் இல்லாமல் 60ஆம் கல்யாணத்தை நடத்தியிருக்கிறது. வெட்கத்தோடு பெற்றவனாய் லட்சணமாய் அவள் திருமணம் பற்றி யோசித்திருக்க வேண்டும். 2 குழந்தைகளை கரையேற்றியதோடு என் கடமை முடிந்தது என்று நினைத்து விட்டேனே. வீடு தேடி வந்த அந்த தேவா பையனையும் மோசமாய் பேசி அனுப்பினேனே. கண்ணியமாய்த்தானே நடந்து கொண்டான். பாஸ்கர் காதலை ஏற்ற என்னால் ஏன் இவள் விஷயத்தில் மட்டும் மோசமாய் நடந்தேன்? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மணிவிழா அழைப்பிதழில் தன் பெயரை கூட போட்டுக்கொள்ளவில்லை என்றால் அவள் இதயத்தை எந்தளவு உடைத்திருப்பேன்? இதோ நினைத்தே பார்க்க முடியாத வாழ்க்கை அவளின் நடவடிக்கைக்காக தேடி வந்திருக்கிறது. இனியாவது அவள் அமோகமாய் வாழ வேண்டும். கண்களில் நீர் திரையிட்டது. கணவனின் மனவோட்டத்தை புரிந்து கொண்ட கமலியும் கண்ணீர் உகுத்தாள். மாமா, சாமுத்ரிகா மறுபடி அழைத்தாள். சொல்லுமா. நீங்கள் தான் மாமா சொல்லணும். என் பொண்ணு சிந்துவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் சம்மதம். அந்த வார்த்தையை கேட்டு சாமுத்ரிகா, பாஸ்கர், கமலி அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டனர். சிந்துவை என் மகள் என்று கூறிவிட்டாரே! அடுத்து நடந்தது இன்னும் ஆச்சரியம். இது எதுவும் அறியாமல் பொருட்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தாள் சிந்து. விஸ்வநாதன் அழைத்தார். சிந்து ஒரு கணம் திடுக்கிட்டவள் பிரம்மை என எண்ணி மறுபடி வேலையில் மூழ்க, அம்மாடி சிந்து என்றார். விழுக்கென திரும்பினாள். 2 கைகளையும் நீட்டி வாவென அழைக்க நடப்பதை நம்பவே முடியாத சிந்து நெஞ்சம் படபடக்க அப்பாவிடம் சென்றாள்.
அப்பா, என்னையா என்னையா பேர் சொல்லி கூப்பிட்டீங்க? உன்னை தாண்டா. அப்பா, நிகழ்ச்சியில் கண்கலங்க அவர் காலில் விழுந்தாள். அமோகமாக இருப்ப தாயி, இந்த அப்பாவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ஐயோ அப்பா, சாமுத்திரிக்காதான் சூழ்நிலையை உணர்த்தி. மாமா, இங்கே இதை பேச வேண்டாம், கல்யாண விஷயம் மட்டும் கேளுங்க. என்ன விஷயம் அண்ணி? கமலி மகளின் கன்னத்தை வருடியபடி, இதோ இவங்களோட மகனுக்கு உன்னை கல்யாணம் பேச வந்திருக்காங்க, உனக்கு பிடிச்சிருந்தா சம்மதம்னு அப்பா சொல்லிட்டார், உன் விருப்பம் என்னம்மா? எனக்குன்னு எந்த தனிப்பட்ட விருப்பமும் இல்லைம்மா, நான் எப்பவும் உங்கள் பொண்ணு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதும், அப்பா சொன்னால் என்ன வேணும்னாலும் செய்வேன். அப்புறம் என்னங்க, எங்கள் வீட்டு பொண்ணு சம்மதிச்சிட்டா உங்கள் பையனை கூப்பிடுங்க, பொண்ணும் பையனும் பார்த்துக்கட்டும். ஆமாம், எங்கே உங்கள் பிள்ளை, கண்ணிலையே படலையே என்றாள் சாமுத்ரிகா. ஹோட்டலுக்கு போனான், இன்னும் காணோம். அதோ வந்துட்டான் என்ற வாசுகி மகனை நோக்கி ஓட சிந்து தலைகவிழ்ந்து கொண்டாள். மகளின் கையை பற்றி அன்புடன் தடவி கொடுக்க உலகமே மறந்த நிலையில் இருந்தாள் சிந்து. வாசுகியோடு சுஜாதா, விமலா, சாந்தினி எல்லோரும் சென்று தேவாவை வழிமறித்து விஷயத்தை கூறினர். உங்கள் இஷ்டம்பா என்று அன்று அப்பாவிடம் கூறிவிட்டானே ஒழிய, அவனால் வேறொரு பொண்ணுடன் திருமணம் என்பதை உள்ளம் சகித்து கொள்ள மறுத்தது. இதென்ன புதுவம்பு என்பது போல திணறினான். என்னம்மா அது, திடீர்னு யாரையோ பார்த்து முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிறது நல்லாவா இருக்கு? பொண்ணு நல்லா இருக்கா தேவா? அதுக்காக அப்பா வாக்கு கொடுத்துட்டாருப்பா. அதெப்படிம்மா என்ன கேட்காம? அதற்குள் மனமேடையை அடைந்து விட்டனர். குலசேகரன் மகனின் அருகில் வந்தார். இதாம்ப்பா பொண்ணு, பார்த்துட்டு சொல்லு. தேவா ஏறிட்டான். சிந்துவும் எல்லாம் அவனை நோக்க இருவருக்கும் மிகப்பெரிய இனிய அதிர்ச்சி, கூடவே விஸ்வநாதனுக்கும். நான் உங்கள் பிள்ளைப்பா, வாக்கு என்ன வாக்கு, பாக்கு வத்தலையே மாற்றிக்கிங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும்ப்பா என்று அவசரமாக கூற சுஜாதா, தோடா எவ்வளோ நல்ல பிள்ளை நீ என்று குறும்புடன் சிரிக்க, தேவாவை பார்த்தபடி, தம்பி நீங்க என்று பேச துவங்கிய விஸ்வநாதனின் காலில் விழுவது போல் காதில் கிசுகிசுத்தான் தேவா. சார், போட்டு கொடுத்துடாதீங்க, மாமான்னு சொல்லுப்பா. என்ன என்னவாம் என்றார் குலசேகரன். உங்கள் பொண்ணுக்கு சம்மதமானு கேட்டார் என்று சமாளித்தார். அதை கேட்கத்தான் நான் இருக்கேனே. ஏம்மா, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? ம் என்ற ஒற்றை சொல்லில் தலைகவிழ்ந்திருந்த சிந்துவின் ஆணச்சிரிப்பில் கோடி பூக்கள் ஒளிந்திருந்தது. சற்று தள்ளி இன்னொரு வயதான ஜோடிக்கு திருமணம். மேளமும் நாதஸ்வரமும் முழங்க தேவாவும் சிந்துவும் யாரும் அறியாமல் பார்த்து கொள்ள உடல் நரம்புகள் வீணை மீட்டின. சில அட்சதைகள் அவர்கள் மேல் வந்து விழுந்தன. இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நாவல்களை தொடர்ந்து கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும்.